குரு பரம்பராதீனமாக ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ சன்னிதத்தாம் சதாகவி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே பிரபுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. சபாய நமஹ. நேற்றுக்கு ராம ஜனனம் அதுக்கு முன்னாடி பர்யந்த பார்த்தோம். எப்போவுமே ஒரு டைட்டில்னு ஒன்று வச்சுப்போம். இது ஒரு வழக்கத்தில் இருக்குது. ராமஜனனம், யாக சம்ரக்ஷணம் ரெண்டாவது, மூணாவது சீதா கல்யாணம், நாலாவது பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம்னு இப்படி ஒரு தலைப்பு மட்டும் கொடுத்துருவாள். பெரியவாள் எந்த கிரமத்தில் பண்ணுவான்னா ராமஜனனம் அப்படிங்குவா. ராமஜனனம்னா திவ்ய பாயசத்தை சாப்பிட்ற பர்யந்தம் முடிச்சிருவாள். அந்த ராமஜனனத்தை மற்ற நாள்லேருந்து தான் கண்டினியூ பண்ணுவாள். இது ஒரு பெரியவாளுடைய ஒரு வழக்கம். அப்படி அதன் பிரகாரம் நேற்று ராமஜனன பாய திவ்ய பாயச சம்பூர்ணம் அது பர்யந்தம் பார்த்தோம். பாயாசத்தை பிரித்து கொடுக்குற தசரதர் ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு ஒரு விதமாக பார்த்தோம். இராமாயணத்தில் கேட்கறதுன்றதே பரம புண்ணியம். ஸ்ரீமத் கதாசிரவண கீர்த்தன சிந்தையை தீன்னு பாகவதத்தில் சுக்கர் சொல்கிறார். இராமாயணத்தை பற்றி சொல்லும்பொழுது சுக்கருடைய வார்த்தை இது, இராமாயணத்தை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டும் இராமாயணத்தை சிரவணம் பண்ணிக்கொண்டும். இராமாயணத்தை கீர்த்தனம்னா இராமாயணத்தை யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காளோ, இராமாயணத்தை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காளோ அவ எல்லாருக்குமே பரம புண்ணியமானது ஏற்படும் அப்படின்னு சுக்கர் சொல்கிறார். ஏன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிரஸ்த சாமியாதிசயன அப்படின்னு, சமமும் அதிசயமும் இல்லாத ஒரு அவதாரம் எது அப்படின்னால் இந்த ராம அவதாரம் தான். மற்ற அவதாரத்தை காட்டிலும் இந்த அவதாரத்துக்கு ஏற்றமே இதுதான். சாமியம் அவருக்கு சமமாகவும் ஒரு புருஷன் இல்லை லோகத்தில், அவரை காட்டிலும் மேலேயும் ஒரு புருஷன் இல்லை லோகத்தில். இன்னி பர்யந்தம் பார்த்தால் ராமாவதாரத்தில் ஆரம்பித்து இன்னி கலியுக பர்யந்தம் ராமனை போலேயே இருக்கான் இவன். பெருமானா சொல்லிக்கலாம் இவன் ஸ்ரீராமன் மாதிரியே இருக்கான். ஆனால் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நற்குணங்கள் எந்த புருஷனுக்கும் இருக்கிறதா தெரியல. ஏன் பகவானே மறுபடியும் அவரை மாதிரி அவதாரம் பண்ண முடியல. ஏன் ராமனாகவே அவதாரம் பண்ண நாராயணன் ஆசைப்பட்டால் கூட அந்த மாதிரி ஒரு அவதாரம் பண்ண முடியல. அதுக்கு நேர்மாறாக தான் அடுத்த அவதாரம் பண்ணார் இல்லையா. ராமனாக வாழ முடியாமல் ராமாவதாரத்தில் இருந்த குறையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் இல்லையா. அப்படி ராமனாக மறுபடியும் அவராலேயே அவதாரம் பண்ண முடியாத அப்போ மற்ற ஜனங்களால் ஒரு அவதாரம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னா, அந்த குணங்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் மற்றவாளுக்கு இல்லை. இதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். ராமாயணத்தை எதுக்கு வாசிக்கிறோம் நம்ம அப்படின்னா, ராம கதையை கேட்டால் நமக்கு பரம புண்ணியம்னு சொன்னோம். இந்த கலியுகத்தில் வேற வழி இல்லை நமக்கு. ராம கதையை கேட்டுண்டு தான் ஆகணும், கேட்டுட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பிறந்ததுலேருந்தே கேட்கணும். ஆனால் பிறந்ததுலேருந்து கேட்காததுனால ஒரு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறமாவது கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, அந்த 50 வயசுல தான் நமக்கு மனுஷ புத்தியே வருதுன்னு சாஸ்திரம் சொல்லிருது. ஏன் அப்படின்னா, பிரம்மா 100 வயசு கொடுக்குற ஒரு மனுஷனுக்கும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும் 100 வயசு விதிக்கப்பட்டிருக்கு. வேதம் சொல்லிட்டு சதேவ சொல்கிறார், சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரிய பிரதிதிஷ்டதி அப்படின்னு வேத வாக்கியம். ஒரு ஒரு ஜீவராசிகளுக்கும் 100 வயசு அப்படின்னு பிரம்மா எல்லாருக்குமே 100 வயசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், சங்கல்பம் பண்ணிட்டார். உடனே முதல் ஒரு ஒரு இதாக பார்க்கும்போது குரங்கு பார்த்து தான், நீங்கள் எனக்கு போய் 100 வயசு கொடுக்குறீங்களே நியாயமா, ஏன்பா உனக்கு 100 வயசு வேண்டாமான்னு, எனக்கு 100 வயசு வேண்டாம் வரும், 20 வருஷம் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு. அந்த 20 வருஷமே நான் மரத்துக்கு மரம் தாவின்னு இருக்கணும், எனக்கு வழியே கிடையாது, எத்தையோ இலையங்களையும் பிச்சு சாப்பிட்டு இருக்கணும், எனக்கு வழி கிடையாது அப்படின்னு குரங்கு சொல்லியிருக்கான். சரி அடுத்து பார்க்கிறார். அடுத்து பார்த்த உடனே குதிரை பார்க்கறதா, கழுது, குதிரை கழுது எல்லாம் ஒன்றுதான், கழுதை பார்க்கறது. கழுது கிட்ட போய் கேட்குறாரு, பிரம்மா உனக்குமா 100 வயசு வேண்டாம், எனக்கும் 100 வயசு வேண்டாம், 20 வயசு போகிறோம் அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னா, நீ பாட்டுக்கு 100 வயசு கொடுத்துட்டு போயிட்டுனா இவனுக்கு என் முதுகில் சுமையை ஏற்றிகிட்டே இருப்பாங்க, நான் 100 வயசு பர்யந்தம் சுமந்துட்டே இருக்க வேண்டிதான், எனக்கு ஒரு முடிவு பலன்றது வேண்டாமா, எனக்கு 20 வருஷமே போகிறோம், 100 வருஷம்லாம் எனக்கு வேண்டாம்னு கழுதை சொல்லிவிட்டான். உடனே அடுத்து பார்த்தாராம், நேரம் நாய்கிட்ட போயிடுறான், அழுதியாவது பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது ஒரு அப்பப்போ வேண்டியதெல்லாம் கவனிக்கிறா, ஏன்னா பொலிசு முக்கணமோ இல்லையோ, என்னால் அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு போய் 100 வயசுன்றீங்க,
நன்னா பார்த்துக்கோ, பூனையாவது உள்ள இருக்குது என்னை வெளியிலேயே உட்கார வைக்கிறா, நான் ஏதோ வாசல்லையே நின்றுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால எனக்கும் 20 வயசு 100 வருஷம் வேண்டாம், எனக்கும் 20 வருஷம் போறோம் அப்படின்னு. உடனே அடுத்து பார்க்கிறான், வௌவால்கிட்ட போய் கேட்கிறான், அவாளாமே 100 வயசு வேண்டான்ட்டா, எனக்கு போய் எதுக்கு 100 வயசுன்னு வௌவால் சொல்றதான், நான் ஏதோ தலைகீழ தொங்கின்னு இருக்கேன், வாயாலேயே சாப்பிட்றேன், வாயாலேயே வெளியேற்றுறேன், எனக்கு வேற வழியே கிடையாது, அந்தரத்துலேயே அதில் ஊசலாடின்னு இருக்கிறான்னு நான் என்ன பண்ண முடியும், அதனால எனக்கும் 100 வயசுலாம் வேண்டாம், 20 வருஷமும் போறேன்னா. கடைசியாக பிரம்மா வந்து ஜீவன்கிட்ட வர்றார், ஒரு ஒரு மனுஷன்கிட்ட பார்க்கிறார், மனுஷனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா அவள்லாம் 20 வயசு போறோம்ட்டா, உனக்கும் 20 வயசே போருமான்னு. 20 வயசா, எனக்கு எப்படி 20 வருஷம் போகிறோம், நான் எவ்வளோ காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ காரியம் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு போய் 20 வருஷம் போருமா, 100 பத்தாது, நான் சொல்கிறது மேலே ஒரு 100 சேர்த்து கொடுத்தா கூட நான் வாழறதுக்கு தயாராக இருக்கேன், அதுக்கும் எனக்கு மேலே 100 வயசு வேணும் அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் முடியாது, என்றைக்கோ நிச்சயமாக இருக்கக்கூடிய வேறம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஜீவராசிக்கு 100 வயசு தான் சொல்லிட்டு வேணா, நீ பூர்த்தியாக 100 வயசு எடுத்துக்கோ, அந்த 100 வருஷம் நீ வாழலாம் அப்படின்னு பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணான். இன்னி பர்யந்தம் பாருங்கோ, பிரம்மா பிரம்ம புராணத்தில் இருக்க வார்த்தை இது, இன்னி பர்யந்தம் பாருங்கோ, மனிதனுடைய முதல் 20 வருஷம் குரங்கனுடைய ஜீவனம், குரங்குத்தனம் தான் மனத்துக்கு மனத்தும் தாவிண்டே இருக்கான், மனசு சஞ்சலம்கி மனக்கிருஷ்ணன், மனம் ஒரு குரங்குன்னு தமிழ்ல, அந்த 20 வருஷம் பர்யந்தம் மனசு அலை பாய்ஞ்சுட்டே இருக்கும், இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயான்னு போயிட்டே இருக்கும், அதனால குரங்கு ஜென்மம் முதல் 20 வருஷம், அடுத்த 20 வருஷம் நாய் ஜென்மம் இல்லையா, பொது சம்மந்தே இருக்க வேண்டிதான், 21வது வயசுல 40வது வயசு வரைக்கும், இவளை பத்தி பார்க்கறதா, அவளை பத்தி பார்க்கறதா, குடும்பத்தை சுமக்கிறதா, இந்த பக்கம் போறதா, கல்யாணம் பண்ண அம்மாவை பார்க்கறதா, அப்பாவை பார்க்கறதா, மாமனார் மாமியாருக்கு செய்கிறதா, இல்ல மாமனார் மாமியாருக்கு தூரத்து சொந்தக்காரா இருப்போம், அவளுக்கும் சேர்த்து செய்கிறதான்ற எண்ணம் தான் இருக்கும், நாய் ஜென்மம் இல்லையா, அடுத்த 40 வருஷம் வரைக்கும், இந்த 40லேருந்து 60 விட்டுருங்கோ, மறுபடியும் 60லேருந்து 80 போயிடுவோம், 60லேருந்து 80 போயிட்டா நாய் ஜென்மம் சுத்தின்றே இருக்க வேண்டியதான், ஊர் ஊரா எண்ணமே நமக்கு சரியான எண்ணமே இருக்காது, 6 மாசம் இங்கே 6 மாசம் அங்கே இப்படிதான் அலையணும் 60 வயசுக்கு மேலே இல்லையா, 6 மாசம் பாண்டிச்சேரியில் இருக்க வேண்டியதான் பெரிய பிள்ளைகிட்ட, அடுத்த 6 மாசம் சின்ன பிள்ளைகிட்ட மெட்ராஸில் இருக்க வேண்டியதான், இதுதான் நாய் ஜென்மம், இப்படி அப்படியே போயிட்டே இருக்கணும், நாயோட ஜென்மத்தை பிரம்மா நம்ம கொடுத்துட்டோம், அடுத்த 80லேருந்து 100 பர்யந்தம் வௌவால் மாதிரி ஊசல் அடிந்தே இருக்க வேண்டியதான், வாசலையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், எப்போ வருவான்னு சொல்லிட்டு இல்லையா, எப்போ நம்ம காலம் முடியும்னு, நடுவில் இந்த 41லேருந்து இந்த 60 பர்யந்தம் இருக்கு பாருங்கோ, அதுதான் மனுஷ புத்தி, ஏன்னா அந்த மனுஷ புத்தி இருக்கிறப்ப தான் பட்டு திருந்தி நாம் என்ன பண்ணுறோம், சத்சங்கத்துக்கு போகலாமா, ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்கலாமா, பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாமா இல்லையா, என்னென்ன நல்ல காரியங்கள் லோகத்தில் உண்டோ அதெல்லாம் பண்ணலாமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கா, ஆஃபீஸில் VRS வாங்கிட்டு நான் ஆழ்வார் சீசுக்திகளை கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன், நான் வந்து வேதாத்தியனம் பண்ணுறேன், நான் காலச்சேபம் பண்ணுறேன்னா சொல்லிட்டு இருக்கா நிறைய பேர், ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஒர்க் பண்ணி போகிறோன்னு ஆயிடுச்சு எனக்கு, நான் ஓயாத உழைச்சுட்டேன், நான் போகிறோம் 45-50 வயசு வரைக்கும் உழைச்சுட்டேன் நான், எனக்கு இதுக்கு மேலே அக்காடா எங்கேயாவது கிராமத்தில் போய் ஆவாயிட்டு இருக்கலான்னு தோன்றதுன்றா சில பேர்லாம், அப்படி இதெல்லாம் ஏன் நாம் இப்படி அலையிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கலியுகம் இப்படி தான் பிரிச்சிருக்கான், கலியுகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தீரணும், நம்ம இந்த கஷ்டப்பட்டதை நம்ம எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு துளசிதாசர் சொல்றார், ராமகத்தையின் மூலமா தீர்க்கலாம் அப்படின்னு, ராமகத்தையை கேட்டாலே போறோம் கலியில இருக்கக்கூடிய தோஷமானது நீங்கிடும், ராமகதா கலி பன்னக பரணின்னர், ராமகதா கலி பன்னக பரணினா இந்த பரணின்னு ஒண்ணு சொல்லுவா, இந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு வெப்பன், கிராமங்கள்லாம் இருக்கும் பார்த்தா தெரியும், கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும், நுனியில மேல கிடிக்கு புலி மாதிரி பிடிச்சிட்டு பாம்பை பிடிப்பா, சுருக்குன்னு சொல்லுவா எங்க ஊர் பக்கம்லாம் அது பேரை, அது இந்த டிஸ்கவரி சேனல்ல கூட பாத்துக்கலாம், பாம்பு பிடிச்சி இழுப்பான் வழியில், அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல பரணின்னு பேர், இந்த கலியுகம்ன்றது கோர விஷ சர்ப்பத்தை போன்றது, இந்த கலியுகத்துல யாருமே நல்ல புத்தின்றது அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது, கெட்ட புத்தி தான் வரும், எப்படியா இருந்தாலும் அசல் வாழ்ந்தா போறோம், 50 பட்டி இருக்கான்னு கிராமங்கள்ல இல்லையா, பக்கத்தாத்துல ஒருத்தர் யாகம் பண்ணார், ஒரு 4 பாகவதால் வந்துட்டாருன்னா தாத்துலயும் கண்டிப்பா வந்தாகணும்ன்ற எண்ணம் தான் இருக்குமோ தவிர, அவர் பண்ணிட்டாரே நாம பண்ணணும், இதுதான் கலியுகத்துல எண்ணம் இருக்குமோ தவிர, பெருமாள் சங்கல்பம் இருக்கு அதனால அவர் பண்ணார், நமக்கும் பெருமாள் சங்கல்பம் இருந்தா கண்டிப்பா நாமளும் பண்ணுவோம்ன்ற நல்ல புத்தி யாருக்குமே வரவே போறது இல்லை இல்லையா, அப்படி இந்த கலியுகத்தை இப்படிப்பட்ட துர்தசைய போக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு, அது ராமகத்தை தான், ராமகத்தையை நாம கேட்டு இருந்தோம்னா இந்த கோரமான விஷ சர்ப்பமானது இந்த ராமாயணத்தை கேட்கறது மூலமா ஓடோடி போயிடும்னு துளசிதாசன் சொல்றார், அப்படி இந்த ராமாயணத்தை கேட்டாலே அவ்வளவு கதாசிரவண கீர்த்தன சிந்தை, இந்த ராமகதையை கேட்டாலே அவ்வளவு புண்ணியம்னர், ராமனுக்காக 50%,
ராமனுக்காக 75% இப்படிலாம் கேட்கலாமோ தவிர, ராமாயணத்தை யாருமே கும்பகர்ணனுக்காக 75%, ராவணனுக்காக 25%, சூர்பனகைக்காக 25% யாருமே கேட்க போறது இல்லை இல்லையா? எப்படி இந்த பர்சன்டேஜ்லாம் எப்படி வைக்கிறோம், யார்கிட்ட வைக்கிறோன்னா, ராமன் அந்த ஒரு மனிதனுக்காக. மனிதன் ஏன் சொல்றோம்னா, அவன் வாழ்ந்து காட்டினதுனால மனிதன் சொல்றோம் இல்லையா. தெய்வம் தான் அவன், அவன் மனிதனா அவதரிச்சதுனால சொல்றோம் இல்லையா. அப்படி ராமன் ஒருத்தனுக்காக இந்த ராமாயணம் பூர்த்தியா நாம கேட்கிறோம். சீதா பிராட்டிக்காக கேட்கிறோம்னா சீதா கல்யாணம் ஒரு பார்த்து கேட்க போறோம், சீதா கல்யாணத்துக்காக, சீதைக்காக. மற்றபடி எல்லாரும் எதுக்காக கேட்கிறோம், ராமாயணத்துல ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் ஒவ்வொருத்தரும் ராமாயணத்தை கேட்கறது எதுக்காகனா, ஒரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு விழுக்காடம் பார்த்தால் அது ராமனுக்காக மட்டும்தான் இருக்கும். இது ராமனுக்குடைய ஒரு ஏற்றம், நாம ராமனுக்கு கொடுத்துருக்க ஒரு ஏற்றம். ஏன் சொன்னோம்னு சொல்றோம்னா, பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம். நேற்று சொன்னேன், வால்மீகி ராமனுக்கு இந்த கதையை கேட்கறதுனால ஸ்ரீமன் நாராயணனுக்கு பலம் அதிகமாயிட்டே போறதான். ஏன்னா ராமாயணத்தை இவர் எழுத ஆரம்பிச்சுட்டார், இவர் எழுத எழுத ராமனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இவர் ராமாயணத்தை எழுதுறாரு. ஏன்னா ராஜ ரிஷியோ இல்லையோ, முதல் ரிஷியோ, ஆதி கவியோ இல்லையோ, அதனால வால்மீகிக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. நேத்து பர்யந்தம் பார்த்தோம் நாமோ திவ்ய பாயச சம்பூர்ணம்னு பாயசத்தை கொடுக்கிற பர்யந்தம் பார்த்தோம். இன்னைக்கு யாக சம்ரக்ஷணம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். யாக சம்ரக்ஷணம்னா விஸ்வாமித்திரர் யாகத்தை, விஸ்வாமித்திரர் நடத்துகிற யாகத்தை ராமலட்சுமணால் எப்படி சம்ரக்ஷணம் பண்ணார், எப்படி காப்பாற்றி அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாருன்ற பர்யந்தம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்று அந்த திவ்ய பாயசத்தை பிரித்து கொடுத்தாரோ இல்லையோ, ராமன் அவதாரம் பண்ணுறான். அவதாரம் பண்றதுக்காக தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்கிறார். எல்லா தேவர்களும் என்ன, பிரம்மா வரம் கொடுத்துட்டார். பிரம்மாவுக்கு இதே வேலை இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரம் கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை, வரத்தை கொடுத்துட்டு திருப்பி அதை வழி நடத்தின்னு போறது நாராயணனுடைய வேலை இல்லையா. இப்போ தேவர்கள் போய் பிரார்த்திக்கிறா ஒவ்வொருத்தரும், எனக்கு வழி இல்லை, பிரம்மா பாட்டு வரம் கொடுத்துட்டார், ராவணனும் எங்களை துன்புறுத்தின்னு இருக்கான், நீங்க வந்து பிறக்கணும் அப்படின்றார். சரி, அவன் வாங்கின வரத்தெல்லாம் பட்டியலிட்டு பறக்கிறான். யாரு ஒவ்வொரு வரமா பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு ஓட்டம் இருக்கணுமோ இல்லையோ. யாருமே லோகத்தை புத்திசாலி இல்லை, பெருமாள் மட்டும்தான் புத்திசாலி. பரம புத்திசாலி யாருன்னு பார்த்தால் பெருமாள். மற்ற யார் என்ன வரம் வாங்கினாலும் ஏதாவது ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல பெருமாள் புகுந்துருவார் இல்லையா. அது ஹிரண்யாட்சனா இருக்கட்டும், ஹிரண்யகசிபுவா இருக்கட்டும், ராவணன் கும்பகர்ணன் யாரா இருக்கட்டும், பெருமாள் அந்த கேப்ல புகுந்துருவார் கண்டிப்பா. ஏன், லக்ஷ்மணன் கொண்டு போற அழகான ஒரு விஷயம் இருக்கு. கைகையின் மேல ஏன் தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, பல புராணங்கள்ல, மற்ற புராணங்கள்ல சொல்லியிருக்கா, இந்திரஜித் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. கைகேயிக்கு மட்டும்தான் அந்த வரத்தினுடைய மகிமை தெரிஞ்சிருக்கான். இந்திரஜித்தை யார் வதம் பண்ணணுமோ அவன் 14 வருஷம் தூங்காம இருக்கணும். இந்திரஜித்தை யார் வதம் பண்ணணுமோ அவன் 14 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் இல்லையா. அதனாலதான் மேகநாதனை கொல்றதுக்காக என்ன பண்ணார்னா, லக்ஷ்மணன் ஊர்மலையை விட்டுட்டு போனார். ஊர்மலையை அழிச்சிட்டு போக வேண்டியதானே இல்லையா. சீதைக்கு ராமனுக்கு இவன் கைங்கரியம் பண்றான், சீதைக்கு அவள் கைங்கரியம் பண்ணட்டுமோ இல்லையோ. பரஸ்பரம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாமண்ணி கைங்கரியம் பண்ணியிருந்தாமோ இல்லையோ, ஏன் ஊர்மலையை விட்டுட்டு போகணும் அப்படின்னா, அந்த வரம் மேகநாதன் வாங்கின வரம், அந்த வரம் இல்லையா. அந்த வரத்தை காப்பாற்றுறதுக்காக 14 வருஷம் அவன் தூங்காமல் இருந்தான், 14 வருஷம் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிச்சான். அவன் வாங்கின வரத்தை காப்பாற்றுறதுக்காக ராமனை போன்னு சொன்னால் கூடவே லக்ஷ்மணனை போன்னு சொல், லக்ஷ்மணனும் போவான்றது கைகேயிக்கு தெரியும். ஏன்னா விஸ்வாமித்திரருடைய கதையில அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்தபடியினால இவன் போ, இவன் அவன் போனான்னா இவன் பின்னாடியே போவான்றது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கைகையை தப்பா பேசாதீங்கன்னு மற்ற புராணங்கள்ல சொல்லியிருக்கான் இல்லையா. அப்படி ராமனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் அந்த ஏற்றம். சரி, தேவர்கள்லாம் போய் பிரார்த்திச்சார். பிரார்த்திச்ச உடனே மனுஷியனாக பிறந்தால் மட்டும்தான் ராவணனை வதம் பண்ண முடியும்னு தெரிஞ்சது. பிரம்மா அந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் வச்சிருக்காரு. சரி, மனுஷனாக பிறக்கிறேன், யாருக்கு பிறக்க முடியும் அப்படின்னா, லோகத்துல எத்தனையோ பேருக்கு பறக்கலாமோ இல்லையோ, யார் ஏன் தசரதனுக்கு தான் பறக்கணும் அப்படின்னா, தசரதனுடைய முன்னாடி விருத்தாந்தத்தை பார்க்கணும். தசரதனுடைய இது சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தேவர்கள்லாம் போய் பிரார்த்திச்ச உடனே அவன் மனிதனாக பிறக்கிறேன், ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டு நான் பிறக்கிறேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு லோகத்தில் அவதரிக்கிறான். லோகத்தில் அவதரித்த உடனே இவர் அவதரிச்சுட்டார். இவர் கூட சகாயம் பண்ணுறதுக்கு மற்றவாள்லாம் ஓணுமோ இல்லையோ. ஒவ்வொருத்தரும் வரா, புத்திரன் புத்திரன் தான் சொல்லுவான் எல்லா இடங்கள்லையும். புத்திரன்னா ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிற வார்த்தை. ஆனால் சாட்சாத் வர்றது அவளே தான், தேவர்களே தான் வரா. பின்னாடி சொல்கிறா அந்த
வானரர்கள்லாம் கூட சேர்ந்து போகும்போது வாலி வதத்தப்போ ராமன் சொல்கிறார், தேவர் தேவாக வானரத்தும் உபாக தேவைகி வானரத்தும் உபாகத்தைகின்னு சொல்கிறார். தேவர்களே தான் வானரர்களாக வந்து பிறக்கிறார்னு சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒரு ஒரு தேவர்களும் வானரர்களாக வந்து பிறந்திருக்காருனா எப்படி அப்படின்னு பார்த்தால், சாட்சாத்தா பிரம்மதேவனே தான் ஜாம்பவானாக வந்து பிறக்கிறார், இந்திரனே தான் வாலியாக வந்து பிறக்கிறான், சூரிய பகவானே தான் சுக்ரீவனாக வந்து பிறக்கிறார், இப்படி சாட்சாத் சிவபெருமானே தான் வாயுவே தான் அனுமானாக வந்து பிறக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த கைங்கரியத்துக்காக ராம கைங்கரியத்துக்காக அவாளே பிறக்கிறார். 33 கோடி தேவர்களும் வானரர்களாக வந்து பிறக்கிறார். அதனால் அவள்லாம் வந்து முதல்லே பிறந்துட்டா, பெருமாள் வரத்துக்கு நாள் யாருது, இவாள்லாம் முதல்ல வந்து பிறந்துட்டா. அதுக்கப்புறம் பெருமாள் வரார், இந்த பாயசத்தை இவள் பிரித்து கொடுத்தாரோ இல்லையோ, நேற்றே சொன்னேன், கோசலைக்கு ஒரு பாதி கொஞ்சமும் கைகேயிக்கு கொஞ்சமும் சுமித்திரைக்கு கொஞ்சமும் பிரித்து கொடுத்ததா வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. கொஞ்சம் மீந்தது, அதை மறுபடியும் சுமித்திரைக்கே பிரித்து கொடுத்தார், மீந்ததையும் சுமித்திரைக்கே கொடுத்துட்டார், சின்ன பொண்ணாக இருக்கிறபடினால அவளே சாப்பிடட்டும்னு அவளுக்கே கொடுத்துட்டாரு. அடுத்தது வேற ஒரு ராமாயணங்களில் எப்படி இருக்குன்னா, சுமித்ரா வெளியில் போனதாகவும் கௌசலையும் சுமித்ரை கைகேயும் மாத்திரம் இருந்ததாகவும், கௌசலைக்கு அர்த்த பாகமும் கைகேயிக்கு அர்த்த பாகமும் கொடுத்ததாகவும், சுமித்ரைக்கு இல்லை அப்படின்னதாகவும், கௌசலை தன் பகுதியிலேருந்து சுமித்ரை கொஞ்சம், கைகேயி தன் பகுதியிலேருந்து சுமித்ரை கொஞ்சம் கொடுக்குறா. அதனால் சுமித்ரைக்கு ரத்த குழந்தை பிறக்கிறது, ஒன்று கௌசலை பெற்ற ராமனோடையே போயின்ட்டுருக்கு, ஒன்று கைகேயி பெற்ற பரதனோடையே போயின்ட்டுருக்கு. இது வேற ஒரு ராமாயணத்தில், அத்தியாத்ம ராமாயணத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுற சமயத்தில் இப்படி சொல்கிறார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு புத்தி விகல்பம் இருக்குமோ இல்லையோ, வால்மீகிக்கு இப்படி தோணித்து இப்படி எழுதினார், சிவபெருமானுக்கு அப்படி தோணித்து அப்படி எழுதுகிறார் அவர் இல்லையா. எதுவும் நமக்கு விரோதம் எங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நாம் எடுத்துக்கிறோம், விரோதமாக இருந்தால் அதை நம்ம விட்டுட்டு போயிட போகிறோம் இல்லையா. அப்படி இதை பெருமாள் அவதரிக்கணும், பெருமாள் அவதரிக்கிறதுக்காக இங்கே வந்தானோ, அதுக்கப்புறம் பெருமாள் அவதரிக்கிற கட்டம் வந்துடுத்து, பாயசத்தை சாட்டா அவள்லாம் பிரசவிக்கிற சமயம் வந்துடுத்து. பிரசவிக்கிற சமயம் வந்த உடனே ததஸ்த துவாதசே மாசே சைத்ரே நாமம் கேதி தௌ, ஒரு 12 மாதம் கழித்து, 12 மாதம் கர்ப்பவாசத்துக்கு பிறகு சித்திர மாதம் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன் பிறக்கிறான் இல்லையா. அது என்ன 12 மாதம் கணக்கு இல்லையா, 10 மாதமே பிறந்துருக்கலாமோ இல்லையா, 10 மாதம் தானே கர்ப்பவாசம்னு நாம் லோகத்தில் பார்த்துருக்கோம், அது என்ன 12 மாதம் கணக்கு அப்படின்னால், 12 மாதம் இருக்கணுமா, ஏன்னா 2 மாதம் புருஷனுடைய கர்ப்பத்திலையும், 10 மாதம் அதாவது 2 மாதம் புருஷனுடைய கர்ப்பத்திலையும், 8 மாதம் ஸ்திரீனுடைய கர்ப்பத்திலையும் இருப்பாளாம். அதனால தான் பும்சவன சீமந்தோன்னயனம்னு 8வது மாதம் பண்ணுறா, பும்சவனம்ன்றது 3வது மாதம் பண்ணணும், 7வது 8வது மாதத்துக்கு நடுவில் ஒரு நாள் பார்த்து சீமந்தோன்னயனம் பண்ணணும். ஆனால் 3வது மாதம்லாம் யாரும் பண்ணுறது இல்லை, இப்போது மறுபடியும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா சாப்பாடு செலவு என்ன பண்ணுறது, வந்துட்டே இருப்பா இல்லையா. ஆகையினால மொத்தமாக சேர்த்து 8வது மாதம் பத்திரிகையில் போடும்போது எப்படி போட்டுருக்கா, பும்சவன சீமந்தோன்னயன ஆக்வான பத்திரிக்கான்னு போட்டுருக்கா, ரெண்டுத்தையும் சேர்த்து வாத்தியார் பண்ணிடுறாரு. ஒரே இது இந்த பும்சவனம்னா நமக்கே தெரிஞ்சிருக்கோம், பெரியவாளுக்கெலாம் இந்த ஆளை மொக்கு அரைச்சி மூக்கில் போட்டுவான், அது எப்போ போடணும்னா கர்ப்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக 3வது மாதம் போடுறது அது இல்லையா. நமக்கு என்ன பண்ணுறா, 7வது மாதம் சேர்த்து போடுறார் வாத்தியார், அப்படி புருஷன் அந்த பட்டில் நுழைஞ்சி அதை மூக்கில் பிழிவா இல்லையா. நம்ம பெரியவாள்லாம் பார்த்துருக்கோம், கெட்டி மேலே கொட்ட பிழிவா, அது 3வது மாதம் பண்ண வேண்டிய கிரியையை 7வது மாதம் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா. ஆக்சுவலி எப்படி பண்ணணும், 2 மாதம் புருஷனுடைய கர்ப்பத்தில் இருந்து, 8 மாதம் ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் இருந்தால் 10 மாதம். ஆனால் புருஷனுடைய கர்ப்பத்தில் ராமன் இல்லை இல்லையா, நேரடியாக பாயாசத்துலேருந்து வந்தபடினால ஸ்திரீனுடைய கர்ப்பத்திலேயே 12 மாதம் இருந்துட்டான் இல்லையா. அதனால தான் வேடிக்கையாக சொல்லுவாள், கிருஷ்ணர் 10th ராமன் +2 சொல்லுவான் இல்லையா, கிருஷ்ணனை காட்டில் ராமன் வஸ்தின்றதுக்காக இல்லையா. அப்படி தத்தஸ்த துவாதசே மாசே சைத்ரே நவமிக்கேதி தவ், 12 மாதம் கழித்து இவர் பிறக்கிறாராம். 12 மாதம் கழித்து இவர் பிறந்த உடனே, அதுவும் எப்படி பிறக்கிறாருன்னா, புனர்வசு நட்சத்திரத்தில் போய் பிறக்கிறார். நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே சோச்ச சம்ஸ்டேஷு பஞ்சசூனர், நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே. இது ஏன் தசரதருக்கு மகனாக பிறந்தார்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த தசரதருக்கு. ஏன்னா இந்த கேள்விக்கு பதிலாக நாமளே சொல்லிடணும், கேள்விக்கு பதிலாக நாமளே சொல்லலைன்னா பின்னாடி ஆற்றுக்கு போய் குடஞ்சிகிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தரும். ஏன்னா பாகவதத்தில் சொன்னால் ரசிக்காக புவி பாவுக்காகான்னு சொல்லியிருக்கார் சுகர் பாகவதத்தில். கதை கேட்குறவன் நம்பிக்கையோடு கேட்கணுமா, கதை கேட்குறவாளுக்கு நம்பிக்கை இல்லாமல் கதை கேட்டால் அவளுக்கு புரியாது, குதிருஷ்டியாக போயிடுவாவா. ஏன் கைகேயி 14 வருஷம் காட்டுக்கு போக சொன்னான், 13 வருஷம் காட்டுக்கு போக சொல்லிருக்கலாமோ இல்லையோ, இல்லை 15 வருஷம் காட்டுக்கு போக சொல்லலாமோ இல்லையோ, அது என்ன நடுவில் நட்ட நடுவில் 14 வருஷம். ஏன் தசரதனுக்கு மகனாக பிறந்திருக்கணும் ராமன், தசரதனுக்கு ஒத்த வயசுடைய சுமந்திரருக்கு ஏன் ராமன் மகனாக பிறக்கலை, இந்த கேள்விலாம் வருமோ இல்லையோ. ஏன் ராவணன் ராமன் கேரக்டரில் இல்லை, ஏன் ராமன் ராவணன் கேரக்டரில் இல்லை,
இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் புத்தி. கலியுகத்தில் மனுஷாரோட புத்தி எப்படி இருக்கும்னா என்னென்னவோ யோசிச்சுட்டே இருக்கும். நமக்கு மட்டும்தான் யோசிக்கிற திறமை இருக்குன்றது எண்ணம் இல்லையா. நம்மளை காட்டிலும் புத்திசாலி மற்றவாளும் இல்லைன்னு. ஏன்னா அப்படி புஸ்தகம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் விதவிதமா இந்த கோணத்துல சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு ராமாயணத்தை விமர்சனம் பண்றா. ஏன் இப்படி சிந்திச்சு பார்க்கறீங்க, வேற மாதிரி சிந்திச்சு பாருங்க இதே ராமாயணத்தை அப்படின்னு. அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் பார்த்தால் ராமன் பிறக்கிறது புனரசு நட்சத்திரத்துல பிறக்கிறான். தசரதனுக்கு பிறந்தானா? தசரதன் கோசல யாருன்னு கேட்டால் அதித்தியும் கஷ்யபரும் அதித்தியும் முன் ஜென்மத்துல இருந்திருக்கா. அவாளேதான் மூணாவது ஜென்மம் பிறக்கிறானா? இப்போ அதுவும் எப்படின்னா சாட்சாத் இந்திரன் எப்படி கஷ்யபருக்கும் அதித்திக்கும் மகனா பிறந்தானோ, எப்படி சாட்சாத்து உபேந்திரன் வாமனனா பிறந்தானோ, இன்னொரு ஒரு இடத்துல வேதத்துல கஷ்யபருக்கும் அதித்திக்கும் மகனாக இந்திரன் பிறந்தான்னு சொல்லியிருக்கு. பெருமாளே கஷ்யபருக்கும் அதித்திக்கும் வாமனன் பிறந்தாள்னு, வாமனனாக பிறந்தாள்னு வாமனாவதாரத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அவ என்ன புண்ணியம் பண்ணாலோ பாருங்கோ, மூணு நாலு ஜென்மமா பெருமாளே வந்து அவளுக்கு மகனாக பிறக்கிறார். தசரதன் கோசலியா பிறக்கிற இருக்க அவ கஷ்யபனும் அதித்தியும் ராமன் வந்து பிறக்கிறார். வசுதேவரும் அந்த அந்த பேரும் தேவகியுமா இருக்கா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா பெண்ண மகனா வந்து பிறக்கிறார். இப்படி என்ன புண்ணியம் பண்ணாலோ தெரியல, நாலு ஜென்மாக்களாக நாலு யுகங்களாக பகவானே அவளுக்கு மகனாக பிறந்தாராம். அப்படி ராமன் பிறந்தார்னா, ராமன் பிறந்தார்னோடனே கோச கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசாம் யதாவரேன தேவானாம் அரிதி வஜ்ரபாணினாம். கௌசல்யா அதுவும் கௌசல்யா சிசுபேத்தேன, கௌசல்யா நல்ல காலத்துல சைத்திர மாசத்துல, அதுவும் இது துளசிதாசர் சொல்லும் பொழுது இதை புதன்கிழமன் சேர்த்து வர சொல்லிக்கிறார் இல்லையா, புதவார தள்ளின்றார். அதுவும் புதன்கிழமையில ராமன் இந்த சைத்திர மாசத்துல நவமி திதியில புனரசு நட்சத்திரத்துல புதன்கிழமை பிறந்தார்னு துளசிதாசர் சொல்றார். அப்படி கிழமை மேற்கொண்டு பெரியவாள் முடிவு பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா சுசுபேன்னு சொல்லியிருக்காரு வால்மீகி. கௌசல்யா சிசுபேத்தேன அப்படின்னு சிசுபேன்னு சொன்னபடினால எப்படி இந்திரன் பிறந்தானோ அதிதிக்கு, அதே மாதிரி கௌசலைக்கு இவன் பிறந்திருக்கான். அதிதி பெத்த புள்ள இந்திரன் மட்டும் இல்ல, அதிதி பெத்த புள்ள ஆதித்யனும் உண்டு இல்லையா. அதனால்தான் அமித தேஜசான்னு சொன்னார். சூரியனுக்கு ஒப்பான ஒளியோட ராமன் பிறந்தானா? சாதாரணமா பிறக்கல ராமன், நல்ல ஒப்போடு பிறந்திருக்கான். அந்த ஒளி எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் பிரகாசமாக ராமன் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா. உடனே கோசலைக்கு மகனா பிறந்துட்டான் ராமன் அப்படின்னா. ராமன் பிறந்த உடனேவே அடுத்து சொல்லணும் இல்லையோ, அடுத்தடுத்து பிள்ளைகள்லாம் பிறக்கிறான்னு சொல்ல முடியும். மற்றவாளும் பாயாசம் சாப்பிட்ருக்காளோ இல்லையோ, அதனால மற்றவாளுக்கு சொல்லணும் இல்லையோண்ணா. ஏன் சொன்னோன்னா ரசிக்காக பூவி பாவுக்காகனத்துக்கு இதனால்தான். இவன் புனரசு நட்சத்திரத்தில் பிறந்துட்டான், எல்லாரும் பாயாசம் ஒரே நாளில் தானே சாப்பிட்டா, எல்லாருக்கும் அடுத்தடுத்து பிறக்கணுமா இல்லையா? ஏன் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் அம்சா பாகவதத்திலே வருது. அம்சாம்சாயன சதுர்த்தா காத் அப்படின்னு, அம்சாம்சேன பெருமாளுடைய அம்சங்கள் தான் ஒன்று ஒன்றா பிறக்கிறதான். ஏன்னா தேவர்கள்லாம் வந்து கீழே குரங்குகளா பிறக்கிறப்போ, தேவர் சாட்சாத் பிரம்மாவே கரடியா வந்து பிறக்கிறப்போ, பெருமாளுடைய மற்ற அம்சங்கள்லாம் சும்மா இருக்குமா? ஆதிசேஷனோ இல்லை பாஞ்சஜெயந்தியமோ இல்லை சக்கரமோ இதெல்லாம் சும்மா இருக்குமா? இவாள்லாமே வந்து இறங்கிட்டு வந்துட்ட பிறகு அதுங்க மட்டும் சும்மா இருக்குமாண்ணா? அதனால அவாள்லாம் வரேன்னாலாம். அதனால தான் பெருமாள் போனோன்னு அடுத்த நட்சத்திரத்துல பிறக்கிறா அவாள்லாம். ஏன்னா பெருமாளுக்கு ஒருபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரத்த சாமியாதிசேன, பெருமாளுக்கு ஒப்பானவனாகவும் இருக்கக்கூடாது, பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேலானவனாகவும் இருக்கக்கூடாது, பெருமாளுக்கு கீழே இருக்கணும் இல்லையோ. அதனால பண்ணா அவன் புனரசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணா. அடுத்து பரதோ நாம கைகேயம் ஜக்ஞே சத்ய பராக்கிரமஹாம். பரதோ நாம கைகேயம், பரதன் என்ற பையனானவன் கைகேயிக்கு பிறந்தான். அதுவும் ஜக்ஞே சத்ய பராக்கிரமஹா. ஏன் சத்ய பராக்கிரமஹா அப்படின்னு சொன்னான்? இங்க வால்மீகி கையாண்டு இருக்க விதம் பாருங்கோ அவ்வளவு அழகா இருக்கும். மற்ற ராமாயணத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. முதல்ல அவருக்கு சொல்லும் பொழுது, ராமனுக்கு சொல்லும் பொழுது கௌசல்யா அஜனயத்து ராமன்னர், கோசலைக்கு ராமன் மகனாக பிறந்தான் இல்லையா, நேரடியாகவே சொன்னார். ஆனால் பரதனை பத்தி சொல்லும்பொழுது பரத நாம கைகேயாம் ஜக்ஜே சத்ய பராக்கிரமான், கைகேயினிடத்திலே பரதன் என்ற புத்திரன் தோன்றினான்னு சொன்னார், பிறந்தான்னு சொல்ல இல்லையா, தோன்றினான்னு சொல்லியிருக்கார். என்ன வித்தியாசம் பிறந்தான்றதுக்கும் தோன்றினான்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வால்மீகிக்கு இஷ்டம் இல்லையா கைகேயை பெற்றெடுத்தால்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் பரதே சத்ய பராக்கிரமகான். வசிஷ்டர் சொல்றார், ராமன் எங்கேயோ காட்டுக்கு போயிட்டான், நீ வந்து இந்த இடத்துல ராஜ்யத்தை பாருன்றார். நான் எப்படி ராஜ்யம் பார்க்க முடியும்? ராஜ்யத்தை அனுபவிக்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வரும்? நானா இருக்கட்டும் ராஜ்யமா இருக்கட்டும் ரெண்டுமே ராமனுடைய சொத்து இல்லையா. ஒருவருடைய சொத்து, ஒரு சொத்து இன்னொரு சொத்து ஆள முடியுமா? எங்கேயாவது இப்போ எனக்கு மதுராந்தகத்தில் ஒரு வீடு இருக்கு, எனக்கு குரோம்பேட்டில் ஒரு வீடு இருக்குன்னா, குரோம்பேட்டில் இருக்க வீடு மதுராந்தகத்தில் இருக்க வீட்டை ஆளுமா?
முடியாது இல்லையா? ஒரு சொத்து இன்னொரு சொத்து ஆளாது. அதனால இந்த ரெண்டு சொத்து சேர்த்து இன்னொருத்தருக்கு சொத்தா இருக்கும். ஒரு மனிதனுடைய சொத்தா தானே இது ரெண்டும் இருக்கும். ஆனா அதே மாதிரி நான் பரதன், நான் பரதன் சொல்றான், நான் ராமனுடைய சொத்து, இந்த அயோத்தி ராமனுடைய சொத்து. அதனாலதான் சத்திய பராக்கிரமகன் வாக்கு நெறி தவறாதவன். ராமன் கூட ஒருபடி தவறினாலும் தவறலாம் வாக்கிலேருந்து, பரதன் ஒரு காலமும் தவறவே மாட்டான். ஏன் அப்படின்னா பாதுகாப்பட்டாபிஷேகம் நமக்காக பண்ணி கொடுத்தான். ராமனுடைய பாதுகைக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்குன்றது நம்ம காண்பிச்சு கொடுத்தான். அதனால தான் தேசிகர் சொல்லும்பொழுது பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாம்னு சொன்னார். லோகத்துல யாரா முதல் பக்தன் அப்படின்னு கேட்டால் பரதன் தான் முதல் பக்தன். பின்னாடி மற்றவாள்லாம் அது கீழே தான், யாரா இருக்கட்டும் அது கீழே தான். முதல் பக்தன் யாரு? பரதன் தான். ஏன் அப்படி ஏன் தெரியுதுன்னா பெருமாள் பாதுகைக்கு இவ்வளோ. பெருமாளுடைய பாதுகைன்றது சாதாரணமாக நினைச்சிருந்தா, அவர் ஏதோ போட்டுக்கிற செருப்புன்னு நினைச்சிருந்தா, ஆனால் ஒரு பாதுகை கூட 14 வருஷம் ஆட்சி புரியக்கூடிய ஒரு சக்தி அந்த பாதுகைக்கு இருக்கு அப்படின்னால் இதை காண்பிச்சு கொடுத்தது யாரு? சாட்சாத் பரதன் தான் இல்லையா? அதனால்தான் வால்மீகி எழுதும்போது, ஏன்னா வால்மீகி எழுதும்போது இந்த கதை அவருக்கு தெரியுமே இல்லையா, கதையை தெரிஞ்சுட்டு தானே அவர் வால்மீகி இந்த கதையை எழுதுறார். அதனால கைகையை பெற்றெடுத்தால் பரதனை அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் பரதோ கைகே பரதோ நாம கைகேயாம் ஜக்யே தோன்றினான் சத்திய பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பரதன் தோன்றினான் எடுத்தார். அதுக்கப்புறம் புஷ்யே ஜாத்தஸ்து பரதாம் மீனலக்னே பிரசன்னதி சார்பே ஜாத்தௌ சௌமித்ரி குளிரே அபியுதிதே ரவௌ. இப்போ பரதன் பிறந்தான். பரதனுக்கு அப்புறம் சார்பே அதாவது புனர்வசு நட்சத்திரம் ஆச்சு, புஷ்ய நட்சத்திரம் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தாலும் ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்துல ரெண்டு குழந்தை பிறந்தது. ஏன்னா ரெண்டு விதமா பாயசத்தை சாட்டப்படினால அவளுக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது அடுத்தடுத்து. அதே அப்படின்னா சார்பே ஜாதவுது சௌமித்ரி, சௌமித்ரினா சுமித்ரையுடைய குழந்தைன்னு அர்த்தம், சுமித்ரைக்கு மகனாக பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சௌமித்ரி ரெண்டு குழந்தைகள் பிறந்தபடினால சௌமித்ரின்னு சொன்னான். அதுவும் ரெண்டு குழந்தை பிறந்தது, அது எப்படின்னாலா இந்த குலத்துக்கே சூரியனா இருக்க மாதிரி ரெண்டு குழந்தை பிறந்துதான். ராமனுக்கு இந்த ஏற்றம் இல்லை, பரதனுக்கு இந்த ஏற்றம் இல்லை, ஆனால் லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் பிறக்கும்பொழுது குலத்துக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் பிறக்க முடியும்னா அது சுமித்ரிக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகள் தான் அப்படின்னா. அதனால சார்பே ஜாதவுத்து சௌமித்ரி குளிரே அபியுதிதே ரவௌ. இப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும்னா சரி, குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு 11வது நாள். மறுபடியும் பாருங்கோ இந்த இடத்துல நமக்கு ஏகப்பட்ட கேள்வி வரும். 11வது வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கா? 11வது நாள் புண்ணியவாசனம்னு சொல்லியிருக்கா இல்லையா? நாமளும் இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். 11வது நாள் நாமகரணம் சூட்டுறதுன்னு சொல்லிட்டு புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு 11வது நாள், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பிறந்தவனுக்கு 11வது நாள் பின்னாடி எங்கேயோ வரப்போறது, புஷ்ய நட்சத்திரத்துக்கு பிறந்தவனுக்கு 11வது நாள் அடுத்தது வரப்போறது இல்லையா? இப்படிதானே வரும். ஆனா வால்மீகி சொல்லும்போது 11வது நாள் வந்து நாமகரணம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது இல்லையா? நாமோ ராமாயணத்தை வாசிக்கிறப்போ ராமனுக்கு பெயரிட்டார், ராமனுக்கு பெயரிடும் போதே இவாளுக்கும் பெயரிட்டாள்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஆனால் தான் ரசிகாகா பூமி பாவுக்காகான்னு சொன்னது. கதை கேட்கிறவா நம்பிக்கையோடு கேட்கணும்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் இல்லையா? நல்லா நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம நம்பிக்கை தளரி போச்சுன்னா சொல்றவாளுக்கும் நம்பிக்கை தளரி போயிடும் இல்லையா? அது எப்படி ஆகி போயிடும்? தசரதன் உயிர் போக போகிறது தசரதனுக்கு அப்படின்னால் எப்படி சொல்லணும்? தசரதன் உயிர் போக போறது அப்படின்றப்போ ஜனங்கள்லாம் எப்படி உயிர் போக போறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ சொல்றவர் அந்த இடத்துல கொண்டு போய் ஏதாவது ஒரு உபகதையை சொல்லி அங்கேருந்து யமன் யாரு, யமனுக்கு யம பதவி எப்படி வந்தது அப்படின்லாம் மேலே எங்கேயோ கலை கதைகள்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் ஜனங்கள் யாரும் உட்காரவே மாட்டோம். அடுத்த நாள்ல நானும் மைக்க மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? ஆகையினால நாம மற்ற விஷயங்கள்ல நுழையாமல் நாம நேரடியாகவே புனரசு நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு நாமகரண சூற்றர். நாமகரணம் யார் சூட்டுறது? சாட்சாத் குரு தான் வரணும். குலகுரு யாரோ அவர் வரார். அவர் வந்த உடனே அந்த நாமகரணத்தை சூட்டுறார். நான் குலகுருவானவர் வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் வந்த உடனே அதுவும் எப்படி சொன்னார்னா வால்மீகி ராமாயணத்துல வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி குருதே ததாம். பரமப்ரீத்தியா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வந்தார்னா தசரதனுக்கு எல்லா விதத்திலையும் பரமோபகாரியா இருக்கக்கூடியவள் அவள்லாம். சுமித்திரனா அதாவது சுமந்திரா இருக்கட்டும் வசிஷ்டரா இருக்கட்டும் இவாள்லாம் தசரதனுக்கு பரமப்ரீத்தியோடு இருக்கிறவான். அதனால வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி குருத்தே சதாம். நாமானி குருத்தே நாமகரணத்தை சூட்டினார் அப்படின்னார். நாமகரணத்தை எப்படி சூட்டினார் அப்படின்னால் ஏகாதசி தினத்தில் பண்ணுறார். அதுவும் முதல் குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டு போச்சான். அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த குழந்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்க போகிறது. என்ன அவன் சரணாகத்தை வத்தலனோ இல்லையோ, சாதாரண குழந்தை இல்லையே,
குரங்குக்கும் சரணாகதி கொடுக்க போறான், வேடனா இருந்தாலும் சரணாகதி கொடுக்க போறான், ராட்சசா இருந்தாலும் வாவா அப்படின்னு சேர்த்துக்க போறான் இல்லையா? பின்னாடி அதுக்கு ஏத்த மாதிரி பேர் வைக்கணும் இல்லையா? சில பேருக்கு கண்ணே இருக்காது ஆனால் அவனுக்கு கண்ணாயிரம்னு பேர் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் லோகத்துல வர வேண்டிய விஷயம்தான். ஆனால் இப்படிப்பட்ட பேர்லாம் வைக்காமல் வைக்கிற பேரை கரெக்டான பேரா இருக்கணும்ன்றபடினால அந்த பேர் எந்த பேர் வைத்தால் இவனுக்கு பரம பிரீத்தியா இருக்குமோ, எந்த பேர் வைத்தால் இவனுக்கு நல்ல பேரா அமையுமோ அந்த பேரை வைக்கிறார் அப்படின்னா. பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்க்கிறார், அந்த குழந்தைய பார்த்த உடனே பேர் தோன்றது. ரமு கிரீடாயாம்னு தாத்துலேயே வந்து நான் சம்ஸ்கிருதத்தில் அழகாக சொல்லுவான். ராமன்ற அந்த திருநாமத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்கு. ரா அப்படின்னு நம்ம வாயை திறக்கிறோமா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் வெளில போயிடுச்சுனா. மா அப்படின்னு மூடிக்கிறோமா, வெளில போன பாபங்கள் மறுபடியும் உள்ள வரல இல்லையா? ராம அப்படின்ற அந்த திருநாமத்தை உச்சரித்தால நம் உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது உள்ள இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாமே போயிடுமா, வெளியில் இருக்கக்கூடிய தீமைகளை ஈஸியாக போக்கடிச்சுடலாம், அதில் பிரயோஜனம் அதில் கஷ்டமே கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகளை போக்கடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால்தான் உள்ளுக்குள்ள இருக்க தீமைகளை போக்கடிக்கணும்னா ராம அப்படின்ற ஒரு திருநாமத்தை தவிர, ராமநாம சங்கீர்த்தனத்தை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனால்தான் தியாகராஜ சுவாமிகள்லாம் பண்ணும்போது இந்த ராமன்ற அந்த திருநாமத்தை 96,000 கோடி முறை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தாரக மந்திரத்து மூலமாக அவள்லாம் மோட்சத்துக்கு போனா அப்படியே ஏற்பட்ட ஒரு பக்தி அவளுக்கு ஏற்பட்டுது இல்லையா? ஆழ்வார்கள்லாம் கூட மற்ற திருநாமகத்தை சொல்றதை காட்டிலும் ராமன் அப்படின்ற திருநாமத்தை சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு பிரீத்தி ஏற்பட்டுருக்கு. இவர் தாலாட்டே பாட ஆரம்பிச்சுட்டார் குலசேகர ஆழ்வார். மண்ணு புகழ் கோசலையும் மணிவேறு வாய்த்த மகன் சொல்லி தாலாட்டே பாடுறார். மற்ற தெய்வத்துக்கு தாலாட்டெல்லாம் பாடல, நான் ஏன் உனக்கு தாலாட்டு பாடணும்னு கம்முன்னு இருந்துட்டார். ஆனால் ராமன் போய் தாலாட்டே பாட ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார். அப்படி ராமன் மேல பிரீத்தி ஏற்பட்டுருது. ஏன் காரணம் இல்லையா? ராம அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இல்லையா? அந்த மாதிரி பேர் வைக்கணும். அதனால பார்த்த உடனே பேர் வைக்கிறார். முதல் குழந்தைக்கு ராமம் அப்படின்னு வச்சுட்டார். ராமன் வச்ச உடனே அடுத்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வைக்கிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னா வால்மீகி ராமாயணத்துல, லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனகான். அவன் லக்ஷ்மண இடத்துல எப்பவுமே செல்வம் ஜாஸ்தியா இருக்குமா, என்னடா செல்வம் அப்படின்னா லோகத்துல இருக்க செல்வம் இல்லை, ராமன் அவன் கூட இருக்கான், அதை தவிர வேற செல்வம் இல்லவே இல்லை. உலகத்துல என்ன செல்வம் இருக்க முடியும் அதை காட்டின ஒரு செல்வம். திருப்பாவை வியாக்கியானத்துல சொல்லுவா இல்லையா, நற்செல்வன் தங்காயின்ற இடத்துல அந்த நற்செல்வன் தங்காய் அப்படின்னா, அந்த நற்செல்வன் யாரு அப்படின்னா சுதாமன் அவனுக்கு பேர். அந்த சுதாமன் யாரு அப்படின்னா எப்பவுமே கிருஷ்ணனோட சுத்தின்றே இருக்கவனா அவனுக்கு. ஏன் நற்செல்வம் வந்தேனா அவங்ககிட்ட இருக்க பசுமாடா அவனுக்கு செல்வம், அவங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் அவனுக்கு செல்வம் இல்லை, கிருஷ்ணனோட 24 மணி நேரம் இருக்கானே அதுதான் அவனுக்கு செல்வம். அதனால்தான் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான், லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன் எதனால சொல்றான், ராமன் கூடவே இருக்கிறபடினால அவனுக்கு லக்ஷ்மி வர்தனன்னு சொன்னான். பெருமாளையும் பிராட்டியும் அனுதினம் யாரால சேவிச்சுட்டு இருக்க முடியும், அவன் ஒருத்தனால தான் சேவிக்க முடிஞ்சு, அதுவும் சேர்த்து. நாம ஒரு நாள் தான் சேவிக்கிறோம், பங்குனி உத்தர தண்ணிக்கு பெருமாளுக்கு சேர்த்து சேவிக்கிறோம், இல்லைன்னா ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் அந்த பேருனா போகி அன்னைக்கு சேவிக்கிறோம், அன்னைக்கு ஒரு நாள் தான் சேவிக்கிறோம் சேர்த்தின்னு சொல்லிட்டு அவன் நித்தியம் சேவிச்சுட்டே இருந்தான் பெருமாள் பிராட்டியுடைய சேர்த்தியை இல்லையா? அதனால தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹான் லக்ஷ்மணன்னு பேர் வச்சார். சத்ருகுணன்னு பேர் வச்சார். ஏன் சத்ருகுணன்னு பேர் வச்சார்னா சத்ருவை ஒழிப்பவன் அர்த்தம். சத்ருவை ஒழிப்பவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்ருனா வெளியில் இருக்கிற சத்ருவானா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ருவை ஜெயிக்கிறவன் அவன், புலன்களை ஜெயிச்சவன் அர்த்தம். அதனால தான் சத்ருகுணன்னு பேர் அவன் இல்லையா? அப்படி பேர் வச்சார் ஒவ்வொருத்தருக்கும். லக்ஷ்மண் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் வழியா கிரமமா பார்த்தால் ராமன் பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் தான் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்றோம் நம்ம வழக்கில் எப்படி வந்துருத்து ராம லக்ஷ்மண் பரதன் சத்ருகுணன், ஏன்னா அவ அவளோட சேர்ந்து போயிட்டான் இல்லையா? இவன் இவன் மாமா ஆத்திலே இருந்துட்டான், இவா ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் காட்டுக்கே சுத்தின்ட்டா, அதனால அப்படி சேர்ந்து போச்சு. குரூப் குரூப்பாக பிரிச்சுட்டா நமக்கு முதல் குரூப் எது ராமன் லக்ஷ்மணன், ரெண்டாவது குரூப் பரதன் சத்ருகுணன் ஆயிடுச்சு இல்லையா? அதனால தான் இப்படி பிரிச்சுட்டோம். நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குழந்தைகள் வளர்ந்து போயிட்டே இருக்கு. எப்படி வளர்றது அப்படின்னாரு வால்மீகி. ராமஸ்ய லோகராமஸ்ய பிராத்தூர் ஜேஷ்டஸ்ய நித்தியசா. ராமன் வளர்றான், ராமன் வளர்ந்தால் கூடவே அந்த குழந்தைங்களும் வளர்றான். எப்படி அப்படின்னா, ராமன் 5 இன்ச்சு வளர்ந்தான்னா அந்த குழந்தையும் 5 இன்ச்சு வளர்ந்து கொடுத்து, அந்த 3 குழந்தையும் என்ன, ராமன் சாப்பிட்டாதான் அதுங்க சாப்பிட்றது, ராமன் விளையாடுனா அது விளையாடுறது, அதுங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லை, ராமனுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் அதுங்களுக்கும் இஷ்டம். ராமன் இன்னைக்கு குழம்பு சாதம் சாப்பிட்றான், அதே குழம்பு சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன். ராமன் ஒரு பிடி எடுத்து வாயில் போடுறான், நானும் எடுத்து. ராமன் போட்ட பிறகு அந்த பிடியை அவன் எவ்வளோ அளவு எடுத்து வாயில் போடுறானோ அதே அளவு எடுத்து அதுங்களும் வாயில் போடுறது. ஆனால் தான் ராமஸ்ய லோக ராமஸ்ய பிராத்தூர் ஜேஷ்டஸ்ய நித்தியசகன் சர்வா பிரியகராக தசியனர். இந்த 4 பேருக்கும் பிரியகரனாக இருக்கக்கூடியவன், அந்த 3 பேருக்கும் பிரியகரனாக இருக்கக்கூடியவன் ராமன்.
அவன் பிரியகரனா இருக்கக்கூடிய இருக்கவே தான் மற்ற மூணு குழந்தைகளும் அவன் பேர்ல பிரீத்தியா இருந்துதான். அதுவும் நித்திரை கூட தூங்க கூட மாட்டானா, ஒத்தரை விட்டு ஒத்தர் அவ்வளோ ஒத்துமையா. இப்படி வளர்றதான் குழந்தைகள் நாலொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமா வளர்ந்து மேல மேல போயிட்டே இருக்கு. இப்படி வளர்ந்த உடனே தசரதன் பார்க்கிறான், சஸ்திர வித்தைகள் சாஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறான் அந்த குழந்தைகளுக்கு. வசிஷ்டர் மொத்தத்தையும் கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், யதாகால பிரபோதினம், அதுவும் தகுந்த காலத்துல எழுந்துகிறவாவா இல்லையா. சின்ன வயசுலயே சிக்ஷைகள் மொத்தத்தையும் பூர்த்தி பண்ணிட்டாளாம். ஒரு வயசுக்குள்ளேயே ஆதிசங்கரை சொல்லும்போது சொல்லுவா, அஷ்டவரிசே சதுர்வேதி இல்லையா, துவாதசே கிருத்தவான் பாஷ்யம், சோடசே சர்வசாஸ்திர வித்து, துவாத்திரம்சே முனிரபேகாத்துன்னு சொல்லுவார். அஷ்டவரிசே சதுர்வேதி, எட்டு வயசுக்குள்ள நாலு வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டார் அவர். 12 வயசுல பாஷ்யம் எழுதிட்டார், சங்கர பாஷ்யத்தை எழுதிட்டார் அவர். 16 வயசுல சர்வசாஸ்திர வித்து, எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சு விட்டார் அவர் பூர்த்தியாகவே. துவாத்ரிம்சத் முனிரபேகாத், 32 வயசுல முனிவரே இல்லாமல் போயிட்டார், ஆதிசங்கரே இல்லை. அத மாதிரி பால்ய காலத்துல அவரு அதே மாதிரி இவாள் நாலொரு மணி பொழுதொரு ஒண்ணமா பால்ய காலத்திலேயே மொத்தத்தையும் கத்துன்ட்டாய்வான். மொத்த சஸ்திர வித்தைகள் சாஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாய்வான். அப்படி தெரிஞ்சுட்டபடியினால தசரதனுக்கு இவர் எண்ணம் வந்துடுத்து. குழந்தைகள்லாம் 14 வயசு ஆயிடுத்து, எனக்குறைய 14-15 வயசு தான். 14-15 வயசு விடவுடனே இவர் கஷ்டம் ஏற்பட்டிருந்தோம். என்னடா கஷ்டம்னால், இவாளுக்கு தகுந்த மனப்பெண்கள் அமையணுமே, இந்த இவாளுக்கு தகுந்த மாட்டு பெண்கள் எங்க இருப்பா, மனைவிமார்கள் எங்க இருப்பா இல்லையா. இவாளுக்கு தகுந்த மனைவிமார்கள் இருந்தால்தானே அவளை நம்ம தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட மனைவிமார்கள் எங்க இருப்பான்னு கேட்டார். அதுவும் அத்தராஜா தசரதா தேசாம் தாரக்கிரியாம் பிரதி, ராஜா தசரதனுக்கு தாரக்கிரியா மனைவியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரியையில சிந்தை போயிடுத்து அவருக்கு, வேற எண்ணமே வரவே இல்லையா. அதுவும் யாரை கூட்டு, தன்னுடைய பந்துக்கள் தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் கூட்டி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாலும் நன்னா பார்த்துக்கோ. 14 வயசுலயே 14 வயசுலயே இந்த எண்ணம் வந்துருச்சு, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இதை காட்டிலும் மேலே வருது. மேலே சொல்லும்போது சீதைக்கு ஜனகன் சொல்றான், 6 வயசுலயே எண்ணம் வந்துருத்தான் அவனுக்கு. 6 வயசுலயே தகுந்த ஒரு வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேனு 6 வயசுலயே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லையா. அதுவும் சாஸ்திரத்துல அழகா சொல்லுவான், புத்ரீஹித்தி ஜாதா மகதீஹி சிந்தா இல்லையா, கஸ்மை பிரதாயதி மகான் விதர்க்கா இல்லையா, தத்வா புனர் சுகம் ஆயாத்திவா நவா கன்யா பித்ருத்வம் கலு நாம கஷ்டம்னு ஒரு ஸ்லோகம். சம்ஸ்கிருத வார்த்தையாராக இருக்கிறபடினால நிறைய சம்ஸ்கிருத வார்த்தை வரும், அது கூடுமான பரியந்தம் குறைச்சிக்கிறேன். அப்பப்போ வரும்பொழுது அர்த்தத்தையும் சொல்லிதான் சொல்லுவேன், அர்த்தம் சொல்லாமல் சொல்ல மாட்டேன். உலகத்திலே கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டாலும், உலகத்திலே கஷ்டமான வேலை எதுன்னா பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறதான் கஷ்டமான வேலைன்னா ஒரு கவிஞன். ஏன் அப்படின்னா, புத்ரீதி ஜாதா மகதிகி சிந்தா, கையில் கொண்டு வந்து குழந்தைய கொடுத்தா, பொன் குழந்தை பார்த்தானா, பார்த்த உடனே அவனுக்கு கவலை ஏற்பட்டுருத்தான். பொண்ணு அழகாக இருக்குது, மூக்கு முழியுமா இருக்குது, நல்லா பிரமாதமாக இருக்குது. என் பொண்ணு இப்போ 2014 எடுத்துன்னு வந்து கருத்தலாம், 5:30 மணிக்கு எங்கள் அம்மா கையில் கொடுக்குறான், மகாலட்சுமி பிறந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு பரம ஆனந்தம் வாங்கி கையில் வச்சுட்டு பாடுறா இந்தாடானா, இந்த ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வந்து முதல் முதல். அந்த குழந்தையை பார்த்து வாங்கி என் பொண்ணு சகானா கடைசி நாள் அழிச்சுட்டு வரேன் கருத்து வாழ்ந்து கையில் வாங்கி பார்த்த அடுத்த க்ஷணம் எனக்கு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்து. ஏன் அப்படின்னா, புத்ரீதி ஜாதா மகதீஹி சிந்தா, பொண்ணு பிறந்துட்டால் கவலை ஏற்பட்டுருவான். கஸ்மை பிரதாய ஈதி மகான் வித்தர்க்கா, இந்த குழந்தைய யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா, பிறந்த அன்னைக்கே தோன்றிடுவான். கஸ்மை பிரதாய ஈதி மகான் வித்தர்க்கா தத்வா புனர் சுகம் ஆயாத்திவா நவா, சரி நான் கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டேன், அதுக்கு அடுத்த நாள் நான் போய் அதே ஞாபகமாக இருக்கும், குழந்தை சாட்டாளா குழந்தை சாட்டாளா, அவள் ஆத்துக்கார அவளை சௌக்கியமாக வச்சுட்டு இருக்கானா, என்ன பண்ணுறான்னு தெரியலையே, தூங்கினாளா. எங்கள் மாமனார் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார், கடைசி பர்யந்தது வரும் கல்யாணத்துக்கு முன்னாள் பர்யந்தும் அவள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. கல்யாணத்துக்கு அடுத்த நாள்லேருந்து ராத்திரி 9 மணி கரெக்டாக ஃபோன் வந்துடும், என்னம்மா சாட்டியா என்ன சாட்டை, நித்தியம் இதே கேள்வி தான், 6 வருஷம் ஆகிடுச்சு இன்னி பர்யந்தம் இதே தான். இதுதான் தத்வா புனர் சுகம் ஆயாத்திவா நவா, எப்பேற்பட்ட கவிஞன் பாருங்கோ, இன்னொரு லோகத்தில் இருக்க மனுஷாலுடைய புத்தியை வச்சு எழுதியிருக்கான் பாருங்க. கொடுத்த பிறகு அவள் சுகமாக இருக்காளா இல்லையா, சரி என்னடா கன்யா பித்திருத்தம் கரு நாம கஷ்டம், ஒரு கன்னியைக்கு அப்பாவாக இருக்கிறது தான் லோகத்திலேயே கஷ்டமான வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் சுகமான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. அந்த மாதிரி ஜனகனுக்கு 6 வயசுலேயே தோணிட்டு இந்த குழந்தையை யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு, அப்படி அயோத்தியில் ராஜாவுக்கு ஏற்பட்டுருத்து இந்த எண்ணம், யாரு கல்யாணம் பண்ணி, ஏன்னா பெண்ணை யாருக்கு வேணால் கொடுத்துடலாம். இந்த கதை இந்த ஸ்லோகத்தெல்லாம் விட்டுருங்க,
பெண்ணு நம்மளுடைய பெருமைகளை கொண்டு போய் அடுத்த ஆத்துக்கு சொல்ல போறா. ஆனால் வர மாட்டு பொண்ணு பார்த்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, பார்த்து ஜாக்கிரதையா தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது கௌரவம், நமக்கு கௌரவ குறைச்சல் இல்லாமல் வந்து நம்மளுடைய கௌரவத்தை ஏற்றி கொடுக்குற மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும். அதனால இவன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் 14 வயசுலேயே. சரி, சிந்திச்சுட்டே இருக்கான். வாசல்ல ஒரு மகான் வந்துட்டார். வாசல்ல ஒரு மகான் வந்து பார்க்கிறார். அந்த மகான் வந்து நிற்கிறாராம். நின்று ஒரே ஒரு ஒற்றன் வந்து பார்க்கிறார். அந்த ஒற்றன் கிட்ட, வாசல்ல இருக்க ஒரு சேவகன் கிட்ட சொல்றாரு, நேரம் உள்ள போ. உள்ள போன உடனே மகான் வந்திருக்காருன்னு சொல்லு போ. ஏன் மகான் வந்திருக்காருன்னு சொன்னா போருமா? ஒரு கௌஷிகன் வந்திருக்கான்னு சொல்லணும், இல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு சொல்லணும். அது என்ன நட்ட நடுவில் ஒரு மகான் வந்திருக்காருன்னு சொல்றது? அப்படின்னா மகான் வந்திருக்காருன்னு சொன்னாலே போருமா? தசரதன் ஓடோடி வந்துருவானா மரியாதை பண்றதுக்கு? தசரதனுக்கு பெருமையை காட்டுறதுக்காக அப்படி சொன்ன. ஒரு மகான் வந்திருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேவே உள்ள வர அவன். உள்ள வந்த உடனே தஸ்ய சிந்தனையா சிந்தியமானசிய மந்திரி மத்தியே மகாத்மனஹம் அப்படி மந்திரி நடுவுல இந்த சிந்திச்சின்றிருக்கான். எதை, இந்த யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது மந்திரிகள் நடுவுல சிந்திச்சின்றிருக்கிறப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், அப்யாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. வாசல்ல ஒருத்தர் வந்திருக்கார் மகான், அவர் பார்த்தா விஸ்வாமித்திரர்னு தோன்றது எங்களுக்கெல்லாம். அப்படியா, விஸ்வாமித்திரர் வந்திருக்காரா அப்படின்னு ஓடு. போ இந்த பக்கம் போ, அர்க்கியம் எடுத்துட்டு வா, பாத்தியம் எடுத்துட்டு வா, சாமரங்கள்லாம் கொண்டு வா. அப்படி உபச்சாரம் பண்ணணும். ஒரு அதிதி வாசல்ல வந்துட்டானா? அப்படியா, இன்னைக்கு லோகமா இருந்தா எப்படி பண்ணுவா? அப்படியா, வாசல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்காரா? நான் என்னை பார்த்தேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிவிடாது, நான் பின்பக்க வாசலால் வெளியில் போயிடுறேன் இல்லையா. இன்னைக்கு லோகம் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. ஆனால் தசரதன் அப்படி இல்லை, பண்ணி ஆகணும். போ, அர்க்கியம் எடுத்துட்டு வா, பாத்தியம் எடுத்துட்டு வா. மகான் விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு ஒன்று ஒவ்வொருத்தரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாராம். ஒவ்வொருத்தனுக்குன்னு ஒரு கிரியை இருக்குமோ இல்லையோ, அந்த கிரியையெல்லாம் பண்ணுறதுக்கு சாமரங்கள் எடுத்துன்னு வரான். ஒருத்தன் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாசல் அடுத்த க்ஷணம் போய் நிற்கிறாராம். அடுத்த க்ஷணம் போய் நின்ன உடனே விஸ்வாமித்திரர் பார்க்குறாராம். விஸ்வாமித்திரர் பார்த்த அடுத்த க்ஷணத்தில், தசரதா நீ உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்த சந்தோஷத்தில் விஸ்வாமித்திரர் நிற்கிறார். அவன் சத்திர சாமராதிகளோடு அர்க்கிய பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு ஓடி வந்து எதிரே நிற்கிறானான். எதிர ஓடி வந்து நின்ன உடனேவே விஸ்வாமித்திரரை பார்த்து தசரதன் சொல்றான், அதுவும் யதாமிருதஸ்ய சம்ப்ராப்திஹி யதா வருஷமனூதகே. நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உங்களை பார்த்தது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? யதா அமிர்தஸ்ய சம்ப்ராப்திஹி, நான் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன், அத்தியந்தம் நோயாளி. அவனுக்கு அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு பரமானந்தப்படுவான் அவன் இல்லையா? நாளைக்கு அடுத்தாலும் போயிட்டு போறான்னு வச்சுக்கோ. போகிற அடுத்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேவேந்திரன் வந்து அவங்ககிட்ட அமிர்தத்தை கொடுத்துட்டான்னா? கொடுக்க போகிறது இல்லை. தேவேந்திரன் கொடுத்தான்றது எந்த புராணத்துலேயும் இல்லை இல்லையா? அப்படி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ அமிர்தத்தை. அந்த நோயாளிக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷம் அனுதகே. மழையே இல்லை, வறட்சி தான் எங்கே பார்த்தாலும். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பாருங்க, மராட்டியில் மத்திய பிரதேசலையோ மகாராஷ்டிராலையோ ட்ரெயினில் தண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அந்த மாதிரி தண்ணியே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பயங்கரமான மழை, எவ்வளோ ஒரு வெள்ளம், தண்ணி இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு வந்ததுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவா ஜனங்க. அந்த மாதிரி எதா வருஷம் அனுபவதக்கே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜென்மா பிரஜஸ்யமே பிரஜஸ்யவை. அழகான கணவன், அழகான மனைவி, அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக புத்திரனே இல்லை. தசரதனே எடுத்துக்கோ, 60,000 வருஷமா புத்திரனே இல்லை. ராமன் அழகா பிறந்தான். ராமன் பிறந்தப்ப இவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பானோ அவ்வளவு சந்தோஷமும் இவன் விஸ்வாமித்திரர் வாசல்ல வந்து நின்ன உடனே சந்தோஷப்படுறான் அப்படின்னு. அப்பேற்பட்ட சந்தோஷம் தசரதனுக்கு ஏ விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே ஏற்பட்டதுன்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. பிரணஷ்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மகோதய ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. இப்படி நான் சந்தோஷப்படுறேன், எப்பேற்பட்ட சந்தோஷம், உன்னை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் ஏற்படுது. சாதாரண சந்தோஷம் இல்லை, எப்படிப்பட்ட சந்தோஷம், எனக்கு உன்னை பார்த்தால் இந்த சந்தோஷங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். அத்தியமே சபலம் ஜென்ம, இதுவரைக்கும் நான் பிறந்ததா தெரியல, நான் பிறந்த பயனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கேன். எங்க உன்னை நான் என் வீட்டு வாசலில் உன்னை நான் பார்த்தனோ இல்லையோ, இன்னைக்கு தான் நான் பிறந்த பயனையே அடையிறேன்னு. அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம், இவ்வளவு நாளாக நான் வாழ்ந்தேன், 60,000 வருஷமா நான் ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு சபலம், இப்போ ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிது. எது, நீங்கள் வந்து என் வாசலில் நின்னீங்க, அதுதான் கிடைச்சிது அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் தத்சுத்வா ராஜசிம்மசிய
ராஜ சிம்மம் யாரு? விஸ்வாமித்ரன் இல்லையா? சாதாரண ரிஷி இல்ல அவர், சக்கரவர்த்தியா இருந்து பிரம்ம ரிஷியா மாறினவர் இல்லையா? விஸ்வாமித்ரோட கதை நமக்கு எல்லாம் தெரியும். சாட்சாதா ஏதோ வசிஷ்டர் மாதிரி முதல்ல இருந்தே பிரம்ம ரிஷியா இல்லை, கோரமான தபஸ் பண்ணி தன்னால தன் மனசை மாத்திக்க முடியும், யாரையுமே சபிக்காமையும் யாரிடத்திலையும் போரிடாமலையும் தன்னுடைய வாக்கு சுத்தத்தினாலையும் தன்னை மாத்திக்க முடியும் அப்படின்னு மனஸ்தான் எல்லாத்தையும் காரணம். ஏன்னா பகவான் சொல்றார், மனையேவோ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகன், மனஸ்தான் காரணம் காரு பந்தத்துக்காக இருக்கட்டும் மோட்சத்துக்காக இருக்கட்டும். ஒருத்தர்கிட்ட பிரீத்தியா பழகிறதுக்கும் மனஸ்தான் காரணம், ஒருத்தர் ரெண்டு வைக்கிறதுக்கும் மனஸ்தான் காரணம் இல்லையா? அதனால மனஸ்தான் எல்லாத்துக்கும் காரணம் நிரூபித்தவர் யாரு? விஸ்வாமித்ரன். விஸ்வாமித்ரன்ற அந்த பேர் பாருங்க, இந்த உலகத்துக்கெல்லாம் நண்பன் யாருன்னா விஸ்வாமித்ரன் இல்லையா? ஏன் இந்த உலகத்துக்கெல்லாம் நண்பன் யாருன்னா, இந்த உலகத்தை இன்னி பர்யந்தம் வாழ வைக்கிறது அவர் தான். எப்படி வேணா காயத்ரி மந்திரத்தை நமக்காக கொடுத்தவர் அவர் தான். அது காயத்ரி மந்திரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியே நமக்கு எடுத்து காண்பிச்சார் இல்லையா? அந்த காயத்ரி மந்திரத்தை காண்பிச்சபடினால இன்னி பர்யந்தம் நாம சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அந்த காயத்ரி ஜபம் பண்ணித்தான் சந்தியாவந்தனம் பண்றோம். நாம லோகத்துல சந்தியாவந்தனம் பண்றபடினாலதான் லோகம் சுபிக்ஷமா இருக்கு இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருந்தால் லோகம் சுபிக்ஷமா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, நமக்கே அனர்த்தம் தான் விளையும். சந்தியாவந்தனம் பண்ணால் புண்ணியம் இல்லை, ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணாட்டா ஏகப்பட்ட பாபம் வரும் இல்லையா? பண்ணா புண்ணியமானு கேட்டால் பண்ணா 1% கூட புண்ணியம் இல்லை. அம்மாவை காப்பாத்தனா புண்ணியமா? இல்ல, அம்மாவை காப்பாத்தலன்னா பாபம் இல்லையா? அம்மாவை நான் காப்பாத்துறேனே தினமும் சோறு போடுறேனே அப்படின்னா அதுக்காக எனக்கு புண்ணியம் இல்லையானா? அது உன் கடமை. அட புண்ணியம் இருக்கா? இல்லை, அது நிச்சயம் கர்த்தவியம். ஆனால் அம்மாவை காப்பாத்தல தெருவில் விட்டேன் அப்படின்னா 7 ஜென்மத்தும் குலநாசம்தான் ஏற்படும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கிரியையை பண்ணித்தான் ஆகணும் நாம இல்லையா? அப்படி பண்ணப்போ விஸ்வாமித்ரன் அப்படின்ற ஒரு நாமதேயத்தை கொண்டவர் நமக்கெல்லாம் நமக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் இருக்கார். பார்க்கிறார் இப்படியெல்லாம் சொன்ன உடனேவே அவருக்கு புலகாங்கிதம், புலகாங்கிதம்னா மயிர் கூச்சல்னு சொல்லுவாள், அப்படி ஏற்படுறதா விஸ்வாமித்ரனுக்கு. தசரதா நீ சொல்றதை பார்த்து நான் பெருமை அடைகிறேன், எங்களுக்கே இது உண்டு. ஏன் அப்படின்னா நான் வந்து சாதாரண ஒண்ணுமே இல்லாத கஞ்சன்கிட்ட போய் எங்க நான் வாசல்ல நிக்க மாட்டேன், நாங்கள் கேட்டால் யார் கொடுப்பாளோ அவள் இடத்துலதான் போய் நான் இப்ப வாசல்ல இல்லையா? யாரோ கஞ்சன் லோபி ஒண்ணுமே கொடுக்க மாட்டான், அவனாத்து வாசல்ல போய் நின்று எனக்கு 1000 ரூபாய் கொடுறான்னு கேட்டா எவ்வளவு தப்போ, அந்த மாதிரி இடத்துல நாங்க போய் நிக்க மாட்டோம். பெருமாள் எங்களை அந்த இடத்துல நிற்க விட மாட்டான், நாங்கள் போய் நின்னாலே எங்களுக்கு வேண்டியதை எடுத்து உடனே ஏன்னு கேட்காம கொடுப்பானோ அவனாத்து வாசலில் தான் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு பெருமாள் ஈஸ்வரன் அப்படி தான் எங்களை சங்கல்பிச்சிருக்கான், அதனால தான் நான் உங்கள் வாத்து வாசலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னாரு. சதிருஷம் ராஜசார்தூலான்னு, சதிருஷம் ராஜசார்தூலா, நீ அதுக்கு ஒப்பானவன் தான், அதனால தான் நான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். நான் கேட்டுக்கிறத நீ கண்டிப்பாக கொடுப்பேன், நான் கேட்கறத நீ கொடுக்காம இருக்க மாட்டேன், நான் கேட்கறத நீ கொடுப்ப, தெரிஞ்சுதான் உன் வாத்து வாசல்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னு. அவன் ஏதோ கேட்க போறான்னு நினைச்சார், அவன் என்ன கேட்க போறான்னு விஸ்வாமித்ரர் எதையோ கேட்க போறான்னு நினைக்கல, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறது ஏதோ கேட்க போறாரு, படைகளை கேட்க போறாரு இல்ல செல்வங்களை கேட்க போறாரு இல்ல நீ வா என் கூட கேட்க போறாருன்னு நினைச்சுட்டு, நீங்கள் என்ன கேட்கறீங்களோ அதை கொடுத்துடுறேன்ட்டான் முதலெடுத்த உடனே. நீங்கள் நாங்களும் அதுக்காகத்தான் இருக்கோம் ராஜாக்களும், ரிஷிகளை வாழ வைக்கிறதுக்காகத்தான் ராஜாக்கள் இருக்கும், ரிஷிகள் கேட்கறத இல்லைன்னு சொல்றதுக்காக ராஜாக்கள் இல்லையே, ரிஷிகள் கேட்கறத கொடுக்கறதுக்காக தான் ராஜாக்கள் இருக்கும் அப்படின்ட்டான். உடனே சரி வாங்க உள்ள போலான்னு உடனே கூட்டுன்னு வந்துட்டான். கூட்டுன்னு வந்த உடனேவே இவர் சொல்ற என்ன ஓணும்னு சொல்லுவார், என்ன ஓணும்னு உடனே அவர் சொல்றார், நான் வந்து சித்தாசிரமத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கேன், சித்தாசிரமத்துல யாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்ன அந்த வழியில யாகமே பண்ண விடமாட்டேன்றான். யாரு? ரெண்டு ராட்சசால் இல்லையா, ரெண்டு ராட்சசால் இருக்கா, சுபாகு மாரீசன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர், அவனுக்கு அம்மா ஒருத்தி இருக்கா தாட்டகன்னு சொல்லிட்டு அவன் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப தொந்தரவு பண்றான், என்னால யாகம் பண்ணவே முடியல, சாதாரணமா இருக்கக்கூடிய யாகமே பண்ண முடியலையே, நான் எப்படி 6 ராத்திரி பண்ண வேண்டிய யாகம் இருக்கு, அந்த யாகத்தை எப்படி என்னால பண்ண முடியும், சின்ன சின்ன யாகங்களே என் கூட சில பல ரிஷிகள்லாம் வேற யாகங்கள் பண்ணிட்டு இருக்கான், அந்த யாகங்களை பண்ண விடமாட்டேன்றான். ராட்சசால்னா சாதாரண ராட்சசால் இல்லை, நர மாமிசத்தை அடிச்சு தின்ற ராட்சசால், என் கூட இருக்க ரிஷிகள் எல்லாம் துன்புறுத்துறான், என் கூட இருக்கக்கூடிய அந்த பக்கமா போற வர ஜந்துக்கள் எல்லாம் துன்புறுத்துறான் அந்த ராட்சசால். ராத்திரிஞ்சரால் சாதாரணமா இல்ல, பகல்ல வரதில்லை அவள், ராத்திரியில வந்து எங்களை குடும்பப்படுத்துறா, அதனால உதவிக்காக நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட,
என்ன உதவி, நீ வருவே, நீ தருவே, நான் கேட்கறத நீ கொடுப்பேன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, நீங்கள் கேட்கறத நான் கொடுக்கணுமா? தாராளமாக கொடுக்குறேன், எதுவாக இருந்தாலும் கேளு. என்ன பண்ணணும்? நான் என்கிட்ட இருக்க படைகள்லாம் அனுப்பணுமா? அனுப்புகிறேன். என்கிட்ட இருக்க படை தளபதிகள்லாம் அனுப்பணுமா? அனுப்புகிறேன். இல்லை நானே வரணுமா? வரேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ எல்லாம் வர வேண்டாம். ஏன் அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை? நான் உன்னை அந்தளவுக்கு துன்புறுத்தவே இல்லையே. நீ ஏன் கஷ்டப்பட்டு நீ இறங்கி வரணும்? எனக்கு வேணும். யார் வேணும்? ஒருத்தன் வேணும். யார் அப்படின்னா, காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி, ஒருத்தன் தான் வேணும். யார் வேணும்? அப்படி சபையில் பேசிட்டு இருக்கிறப்போ திரும்பி பார்க்கிறார், அங்கே ஓரமாக குழந்தை நின்றுட்டுருக்கான். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி, காகபக்ஷதரம் வீரம், தலையில் சிண்டு முடிஞ்சுட்டு வைர வைடூரியங்களை உடம்பெல்லாம் சாத்திண்டு கோதண்ட பாணியாக ஒரு கருணீல வண்ணன் அங்கே நின்றுட்டுருக்காம்பார். காகபக்ஷ தரம் வீரம் இல்லையா, இந்த இந்த குலத்துக்கே வீரனா இருக்கவன் அங்கே நிற்கிறாம்பார். ஜேஷ்டம் அந்த பெரிய பையன், உனக்கு பெரிய பையன் இருக்கான? ஜேஷ்டமே தாத்து மருகசி, அந்த குழந்தைய நீ எனக்கு கூப்பிடு இல்லையா, அந்த குழந்தைய நீ எனக்கு அனுப்பு. காகபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டமே தாத்து மருகசி அப்படின்னு. சரி, இதை கேட்டான். இதை கேட்ட உடனே தசரதனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதையோ கேட்க போறாருன்னு நினைச்சால் கேட்கிறவர் என்னத்தை கேட்டுவிட்டார்? நேர கொண்டு போய் தான் உயிர் எதையோ அதை வாங்கிட்டார். அடுத்த க்ஷணம் காகபக்ஷதரம் வீரம், வீரம்ன்றது நேரடியாக வால்மீகி வீரம் ஏன் போட்டார்னா, அவன் அந்த அளவுக்கு வீரன்றதை காட்டுறதுக்காக வால்மீகி போட்டார். காகபக்ஷதரம் ராமம் அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லையா, அந்த ராமனை குடு அப்படின்னு கேட்டிருக்கணும். அவன் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், அந்த வீரனை கொடுன்னுட்டார். அதுலயே முடிஞ்சு போச்சு எல்லாம். இங்க இருக்கிறவன் எவனும் வீரன் இல்லை, அவன் ஒருத்தன் தான் வீரன் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அவன் ஒருத்தனை குடு, எனக்கு நீங்க யாரும் வர வேண்டாம், உங்ககிட்ட இருக்க கோடி சேனைகளும் எனக்கு வேண்டாம், நான் கேட்கலையே, ஒரே ஒருத்தனை மட்டும் குடு அப்படின்னு. சரி, ஒருத்தனை கூட அவனையே கொடுக்கணும், நீங்க கூப்பிடுற கிரியை எனக்கு ஏதோ பெரிய மகான் வந்திருக்கே, எனக்கு எதுவும் அனர்த்தம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நான் நீர் எனக்கு அனர்த்தம் பண்ணிட்டேரு, நான் இந்த மாதிரி நினைச்சே பார்க்கலையே, இந்த மாதிரி கேட்பேர் நான் நினைச்சு பார்க்கலையே, நீங்க எதுவும் சாதாரணமா பண்ண போறேன்னு நினைச்சேன்னு. நீங்க பெரியவாளுக்கு இதான் அழகு, ரெண்டு குழந்தை அழகா, ரெண்டு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு நீ உன் காதை பிடி, நீ அவன் காதை பிடி அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி தோப்புக்கரணம் போட வைக்கிறதா வேலை? நீங்க பண்றதை பார்த்தாலும் அப்படிதானே இருக்கு. அவனே குழந்தை, அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் யாகத்தை சம்ரட்சணம் பண்ண சொல்றேன், இது எங்கேயாவது நடக்குமா? ஏதோ கோலி விளையாடுறதுக்கான நீர் கூப்பிடுறாரு, நீர் கூப்பிடுறது எது கூப்பிடுறார்? ராத்திரின் சரால், ராத்திரியில வருவாளே, என் குழந்தை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, நான் இது வரைக்கும் பார்த்துட்டு அந்த குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை இல்லையே. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன், என் குழந்தைய கூப்பிடுறாளே, நீரே பெரிய சத்திரியனா இல்லையா, நீர் பெரிய பிரம்மரிஷியா இல்லையா, உங்ககிட்ட தான் நிறைய பலம் இருக்கே, அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் மந்திர ரூபமா உள்ள வச்சுட்டு இருக்கிற, அப்ப நீரே அவளை சபிக்கலாமே, இந்த பிடி சாபம்னு சொன்னா அடுத்த க்ஷணம் அந்த மூணு பேரும் பஸ்மமா போயிடுவாளே, இல்லைன்னா கோபமான பார்வையில நீ பார்த்தாலே போருமே, அவ அடுத்த க்ஷணம் எரிஞ்சு போயிடுவாளே அப்படி விட்டு என் குழந்தைய போய் கேட்கறிய, நியாயமா இருக்கு? அதுவும் ஒரு படி போட்டு காகபக்ஷ தரம் வீரம்னு கேட்கறிய, என் குழந்தையா வீரன்? அவன் சாதாரண குழந்தை, நேத்தான் பாடசாலையில படிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கான், சாதாரண குழந்தை அவன். அவனா வீரனா? தெரியாம பேசுறாரு, நீ பேசுற வார்த்தையை பார்த்து உபயோகியம். நான் தசரதன், என்கிட்ட பார்த்து பேசும்போது சாதாரணமா பேசக்கூடாது, பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து உபயோகிக்கணும். நீரே ஒரு ராஜரிஷி, நீரே ஒரு அஸ்திர வித்தைகள் தெரிஞ்சவர், நீர் ஒரு சத்திரியன், நீரே சம்ஹாரம் பண்ணிக்கும் அவளை, எழுந்துரும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம். அப்பவும் கோபப்படலை, ஏன்னா கோபத்தை விட்டுட்டார் அவர் தான். ஏன்னா வந்த காரியம் நிறைவேறணும், நமக்கு ஒரு காரியத்தை உத்தேசித்து போகணும் அப்படின்னா காரியத்து மேலே கண்ணாக இருக்கணும், அதை விட்டுட்டு அந்த காரியத்தை மறந்துட்டு பாதி வழியில் சண்டை போட்டு வந்துட்டார். இதுவாக பெரியவாருடைய லட்சணம், காரியத்தில் கண்ணாக இருக்கணுன்றதுனால விஸ்வாமித்திரரை பார்த்து தசரதனை பார்த்து சொல்கிறேன், நச்சமே குரோதம் உத்ருஷ்டம் புத்திர் பவதி பார்த்திவ, நச்சமே குரோதம் உத்ருஷ்டும், கோத கோபத்தை நான் விட்டுட்டேன்பா, கோபத்தை காட்டுறதுக்கு நான் விரும்பலை, புத்திர் பவதி பார்த்திவ, ஏ ராஜாவே எனக்கு புத்தி எட்டலை, கோபத்தை நான் ஏன் அவர்கிட்ட காமிக்கணும், நான் என்றைக்கும் என் கோபத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் ராஜரிஷியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், பிரம்ம ரிஷியா, நான் ஏன் அவள் பேரில் கோபத்தை காட்டணும், அவள் பேரில் கோபத்தை காட்டுறதா இருந்தால் என்றைக்கும் நான் பண்ணியிருக்க மாட்டேன், இன்னைக்கு வேற நான் ஏன் ராமனை கூட்டின்னு போகிறதுக்கு வரேன்,
எனக்கு அந்த புத்தி இல்லப்பா, கோபத்தை காட்டுற புத்தி இல்லை. எனக்கு அந்த புத்தி இருந்தா என்னைக்கோ நான் பண்ணியிருப்பேனே. அழகான ஒரு கதை சொல்றா இந்த இடத்துல பெரியவாள்ல. ஒரு சிம்மம் அழகான பிடரி மயிர்களோடு இருக்கு, பிடரி முடியோட பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கு சிம்மம். சிம்மத்தை ஒருத்தன் வளர்த்துட்டு வரான். அந்த பிடரிலாம் அவன் நிறைய வளர்ந்து போச்சான். இவன் பார்த்தான் அந்த சிம்மத்தை கூட்டிட்டு போய், இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிடரி மயிர்கள் முடிகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டான். வெட்டி விட்ட உடனே அந்த சிம்மமானது நகரத்துக்கு வருது. நகரத்துக்கு அந்த சிம்மம் வந்த உடனேவே அது எவ்வளவு பரிபவம் பண்ணுமோ அவ்வளவு பரிபவப்பட்டுருத்து. நாய் கூட அந்த மதிக்கல சிம்மத்தை பார்த்து குலைக்கிறது. ரோட்ல போற ஆடு கூட அந்த சிம்மத்தை ஏளனமா பார்த்துட்டு போறது. மனுஷாலாம் பார்த்து ஏதோ ஒரு விலங்குன்னு சொல்லி தலையை கொடுத்துட்டு போறான். ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆக்கிருத்தி இல்லை. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து இந்த இடத்துல உட்காந்து ராமா ராமான்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிம்மமான ஒரு கர்ஜனையோட அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா தசரதன் வாய போத்துட்டு கேட்ட ஒரு அமைச்சிருப்பான். இல்ல பிடரியெல்லாம் கட் பண்ணி விட்ட சிங்கம் மாதிரி நச்சமே குரோதம் உத்ரட்டும் புத்திர்பவதி பார்த்திவ, எல்லா கோபத்தையும் நான் விட்டுட்டேன்பா, எனக்கு அந்த புத்தியே இல்லைப்பா, உங்க குழந்தைக்காக நான் வந்திருக்கேன்பா, நான் இப்ப பிரம்ம ரிஷி, என்கிட்ட அஸ்திர வித்தியும் இல்லை சாஸ்திர வித்தியும் இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய விதம் ஒரே ஒண்ணுதான், உங்க குழந்தைதான், அதை அமைச்சு விடு, அதை அவன் அனுப்பின்னா போறோம், அது ஒண்ணுத்துக்காகத்தான் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். உடனே அழகா கதை, ஏன்னா சிம்மம் சிம்மமாவே வாழணும்னு சொல்ற தேசிகனே இல்லையா, ரொம்ப அழகான கதை. ஒரு ராஜாவுக்கு ரெண்டு பையன், ராஜாவுக்கு ரெண்டு பையனும் அசமஞ்சசனா இருக்கான். ராஜாவும் போயிட்டார். ராஜாவுடைய காலத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை இருக்கு. அந்த ரெண்டு குழந்தையில யாருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுன்னு அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்கும் மற்றவாளுக்கும் ஒரு புத்தி சஞ்சல முடிவு பண்ண முடியல, குழப்பம். உடனே அவள் ஒரு முடிவு பண்ற, ஒரு போட்டி வைக்கிறாள். யாரு காட்டுக்கு போய் சிங்கத்தை அழைச்சிட்டு வராளோ, ஒரு சிங்கத்தை பிடிச்சி அதை அடக்கி யாரு அழைச்சிட்டு வராளோ அவளுக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறோம். சரி போனான், ரெண்டு பேரும் போனான். ஒருத்தன் போனான் தைரியசாலி, அவன் போனான் காட்டுல இருக்க சிங்கத்தை பிடிச்சிருக்கும். இன்னொருத்தன் பார்க்கிறான், காட்டுக்கு போறதுக்கு பயம், சிங்கத்தை பார்க்கறதுக்கு பயம். ஒரு யோசனை பண்ணான், ஒரு செந்நிறமுள்ள ஒரு நாயை பிடிச்சான். நாயை பிடிச்சி அதுக்கு நகங்கள் எல்லாம் பெருசா வளர்த்து விட்டான். நன்னா சாதனெல்லாம் போட்டு சிங்கம் மாதிரி பெருசா வளர்த்தான். அதுக்கு பிடரி மயிரெல்லாம் வச்சு விட்டான். நன்னா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு சிங்கம் மாதிரி ஒவ்வொரு ஆக்கிருத்தியில கொண்டு வந்து வச்சான். ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து சிங்கம் மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டான். குறிப்பிட்ட தேதி வந்து ரெண்டு பேரும் சிங்கத்தை அழைச்சிட்டு வந்துட்டான். அவளுக்கெல்லாம் ஆச்சரியம், ரெண்டு பேரும் சிங்கத்தை கூட்டு வந்துட்டாலும் யாருக்கு ராஜபட்டாபிஷேகம் பண்றது, சரி அடுத்த போட்டி தான் வைக்கணும் போல் இருக்கேன் அப்படின்னு பார்த்தான். அதுக்குள்ள ஒருத்தர் புத்திசாலி மந்திரி ஒருத்தர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து சிம்மத்தை ஒரு கர்ஜனை பண்ண சொல்லுங்க நான் பார்க்கலாம், ரெண்டு சிங்கம் இருக்கோ இல்லையோ ஒரு கர்ஜனை பண்ண சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது அவன் பார்த்தான் சிங்கத்தை கூட்டு வந்தானோ இல்லையோ, அவன் நேரம் சிங்கமே உட்காருன்னா உட்காந்துது ரெண்டு தட்டு தட்டுனா அது கர்ஜனை பண்ணிட்டு உடனே இது சிங்கம் தான் போயிட்டு வானு. முதல்ல ஒரு அண்ணா இருக்கானே அவன் பார்த்தான் சிங்கத்தை எழுப்பி உட்கார வையினான், நாயை தட்டு தட்டுன்னு தட்டினா அது ஏறவே இல்லை, அது ஒரு இடத்துல உட்காந்துட்டு. தேசிகன் சொல்றாரு சுவாமி தேசிகன், தஷ்ட சாரங்க யூதோபி தம்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதீன. தஷ்ட சாரங்க யூதோபி மான துரத்தி துரத்தி கடித்து தின்னாலோ தம்ஷ்ட்ரா நகரவானபி பல்லாலின் நகங்களாலேயும் ஒரு உயிரை மாமிசத்தை கிழிச்சாலும் பூபிருத் கடக சம்ஸ்தோபி. சிங்கம் காட்டுக்கே தன்னை ராஜாவா நினச்சிருந்தது, நாய் வீட்டுக்கே தன்னை ராஜாவா நினச்சிக்கிறது இல்லையா. பூபிருத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், காடுன்னு அர்த்தம் இல்லையா. வீட்டுக்கே ராஜாவா இது நினைச்சுக்கிறது, காட்டுக்கே ராஜாவா அது நினைச்சுக்கிறது இல்லையா. ஆத்து வாசல்ல கட்டி போட்டிருப்பா, என் அனுமதி இல்லாமல் நீ உள்ள போக முடியாதுன்னு நம்மளை பார்த்து லொல்லொல்லு குலைக்கும் இல்லையா. அது மாதிரி தன்னை ராஜாவா நினைச்சுட்டா நிக்கிறது, அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உரமா இவ்வளவு குறைச்சிட்டேதான் இருக்க போறது இல்லையா. ஆனால் அதுக்குள்ளுக்குள்ள என்ன எண்ணம், தன்னை ராஜாவா நினைச்சிருந்தாலும் கூட சாரமேயோ நசிம்ஹதி, நாய் நாய் தான் சிங்கம் சிங்கம் தான், என்னதான் அதுக்கு வரைஞ்சி விட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த கர்ஜனை அப்படின்றது சிங்கத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இல்லையா. அதுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவா யாரும் வாங்கிக்க முடியாது. சிங்கத்தினுடைய புலி வாங்கிக்க முடியாது, புலியில சிங்கம் வாங்கிக்க முடியாது. நீதி சதகம்னு ஒரு புக்கு, அதில் ஒரு கவிஞன் பர்த்ருஹரி சொல்றான், நாம கோபப்பட்டு அன்ன பட்சியை கொன்னுடலாம்,
ஆனால் அன்னபக்ஷி கிட்ட இருக்கக்கூடிய பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்கக்கூடிய தன்மையை நம்ம கைப்பற்ற முடியுமா? அன்னபக்ஷி பாலையும் தன்மையும் தண்ணியும் பிரித்து எடுக்கிறது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு அதை கொண்டுலாம். ஆனால் அதுகிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மையை நாம் எடுத்துக்க முடியுமா? நம்மளாலேயே நம்மளால பாலை தண்ணியை பிரிக்க முடியுமா? என்னைக்கோ பிரிக்க முடிஞ்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய பால்காரெல்லாம் பால் வியாபாரத்தை விட்டுட்டு இருப்பான் இல்லையா? நம்ம பிரிக்க முடியாததுனால தான் அந்த கஷ்டமே வந்திருக்கு நம்ம இல்லையா? நம்ம ஆத்துலயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப அழகான விஷயம் இதெல்லாம். அப்படி அவர் பார்க்கிறார், நச்சமே குரோதம் உட்சிரட்டும், நான் என்னைக்கோ விட்டுருப்பேன், நான் என்னைக்கோ விட்டுருந்தா தாராளமாக விட்டுட்டு இருப்பேனே, ஆனால் விட முடியல என்னால். அதனால் நான் என்ன பண்ணேன், தபஸ் பண்ணி விட்டுருக்கேன். நான் சாதாரணமாக விடலை, கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த கோபத்தை நான் விட்டுருக்கேன். விட்ட கோபத்தை நாங்கள் இவனை துவம்சம் பண்ணுறதுக்காக காமிக்க முடியுமா? அதனால் நச்சமய குரோதம் உட்சிரட்டும் புத்திர் பவதி பார்த்திவன். சரி, இவன் பார்த்தான், இல்லை எனக்கு சொல்லாதீங்க, என்னால் அனுப்ப முடியாது, அவன் குழந்தை, அவன் எப்படி நான் அனுப்ப முடியும்? அவனா குழந்தை, அவனை போய் குழந்தைன்னு சொல்லிட்டியே. நச்ச புத்திர கதம் ஸ்நேகம் கர்த்துமர்கதி பார்த்திவன். நீ அவனை புத்திரனா பார்க்கிற, நீ எப்படி புத்திரனா பார்க்க முடியும் அவனை? அவன் சாட்சாத் பரம்பொருள். நீ எப்படி நச்ச புத்திரகதம் ஸ்நேகம், புத்திரன் மேல வச்சிருக்க பாச மாதிரி நீ வச்சிருக்க, அதனால நீ என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்ற? அப்படி சொல்லாத, அவன் உன்னுடைய புத்திரன் கிடையாது. நீ சிம்மாசனத்திலேருந்து அவனை பார்க்கிற, நான் தர்பாசனத்திலேருந்து அவனை பார்க்கிறேன். தர்பாசனத்துல உட்கார்ந்து பார்க்கிறவனுக்கு தான் தெரியும் அவன் சத்திய பராக்கிரமன் சொல்லிட்டு, அவன் சாட்சாத் சர்வேஸ்வரன். தர்பாசனத்துல உட்கார்ந்து கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணி பார்த்தால்தான் அவன் கடவுள்ன்றதே தெரியும். நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து டே ராமா அப்படின்னா வந்து போயிட்டு இருக்கானே, அதனால நீ ராமன் நினைச்சிட்டு இருக்க, உன் குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்க, அவன் உன் குழந்தை இல்லை இல்லையா? நீ அப்படியா பார்க்கணும், நீ கிரீடத்தை அணிஞ்சி அவனை ராமன் பார்க்கிற, நான் ஜடாமுடி தரிச்சுட்டு அவனை ராமன் பார்க்கிறேன். நீ பார்க்கிற ராமனுக்கும் நான் பார்க்கிற ராமனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ ஸ்நேகத்தினால ராமனா பார்த்த, நான் தபஸ் சக்தியினால ராமனை பார்க்கிறேன். இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் என்னால காதால கூட கேட்க முடியலையே, நீர் என்னென்னவோ சொல்லி குழப்பறையரே, எல்லாம் நியாயமா? ஏ ராமன் தான் எனக்கு தெரியும், என்ன காட்டிலும் ராமனை உமக்கு அதிகமா தெரிஞ்சுமா? 60,000 வருஷம் புத்திரனே இல்லாமல் ஒரு யாகம் பண்ணி, புத்திரகாமேட்டி யாகம் சாதாரணமா ரிஷ்யசிருங்கர் மூலமா ஒரு யாகம் பண்ணி, வைகுண்டத்திலேருந்து ஒரு புருஷன் வந்து எனக்கு அந்த பாயசத்தை கொடுத்து அதன் மூலமா ராமனை பார்த்து 14 வருஷங்களும் அனுஜனும் ராமா ராமான் ராமனை பார்த்துட்டு இருக்கனே, அந்த ராமனை ஜேஷ்டமே தாத்து மருகத்தின்னு வாங்கிட்டு போறாரு, இது நியாயமா? அதுக்கு வேற நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்றாரு, தர்பாசனம் ஜடாமுடி தபசு என்னவோ சொல்றாரு, அது என் குழந்தை சுவாமி, சாதாரண பச்சைலாம் குழந்தை சுவாமி அது, அதை போய் கேட்கிறேன் அப்படின்னா. அப்போ விஸ்வாமித்திர சொல்றாரு, அகம் வேர்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏ ஜேமே தபசி ஸ்திதாக. அகம் வேர்மி மகாத்மானம், டைரக்டாவே கோபத்தோட, கோபம் வந்தா மாதிரி சொல்றாரு, கோபத்தோட கோபம் வரல, கோபம் வந்தா மாதிரி காமிச்சுக்கிறார் தன்னை. அப்படி பண்ணாதான் கொடுப்பான், இல்லைனா கொடுக்க முடியாது. சாமம் காணம் பேரம் தண்டான்னு இல்லையா, சாமாச்சி காணாச்சி பேராச்சி தண்டுன்னு அடுத்தது. அதனால டைரக்டாவே சொல்றாரு, அகம் வேத்மி மகாத்மானம். உனக்கு என்ன தெரியும் ராமனை பத்தி? எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும் ராமனை பத்தி? எனக்கு மட்டும்தான் தெரியும் ராமனை பத்தி. அகம் வேத்மி, எனக்கு தான் தெரியும். யாரை பத்தி? மகாத்மானம் பத்தி. மகாத்மானம் சாதாரணமானா அவன், அண்ட சராசரங்களுக்கும் தலைவன் இல்லையா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடினான் ஆண்டாள். ஆனால்தான் மனத்து கிணியானேன்னு சொன்னான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொன்னான். அப்பேற்பட்டவன் அவன் இல்லையா, மகாத்மானம் அப்பேற்பட்ட மகாத்மா அவன். ஏ தசரதா, இதை நீ புரிஞ்சுக்கோ, சாதாரணமானவனா அவன். 7-14 லோகங்கள் அண்ட சராசரங்கள் ஆழ்வார் சாதிச்சார, அண்ட சராசரங்களையும் வைகுந்தத்துக்கு ஏத்தின, அப்பேற்பட்டவன் அவன். எல்லா சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கான் அவன். நான் உன் குழந்தையா, உன் மனைவி 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தையா, அது சாதாரண குழந்தையா? ஏதோ வால்மீகி கௌசல்யா அஜனயத்து ராமம்னு சொன்னார, அதனால கோசலை பெத்த பையன் நினைச்சு நீ பேசுறியா? அகம் வேத்மி, எனக்குத்தான் தெரியும் அந்த ராமன் யாருன்னு சொல்லிட்டு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். அகம் வேத்மி மகாத்மானம், சாதாரண புருஷன் இல்ல அவன், சாதாரண குழந்தை இல்ல அவன், மகாத்மானம் ராமம். ராமா அப்படின்னு நீ பேர் வச்சதுனாலயே அவன் உன் குழந்தை ஆயிட மாட்டான். வசிட்டர் ஏன் ராமன் பேர் வச்சார்? சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன்
இறங்கி வந்திருக்கான்றதுனால ராமன் பேர் வச்சார். ஏன் வேற ஏதாவது பேர் வைக்க வேண்டியதுன்னு வசிஷ்டர் இங்க குலகுரு பாகவதத்துல சொல்றார். அங்க வந்து கர்கர் தான் குலகுரு, கர்கி அப்படின்னு கர்கர் தான் குலகுரு. அவர் வர பலராமனுக்கு பேர் வச்சார். அடுத்த கஷணமே குழந்தைய பார்த்தார் பலராமன் தான். கிருஷ்ணனை பார்க்கிறார், கிருஷ்ணனை பார்த்தோன்னே இவருக்கு பேர் வைக்கவே தோணலையா, யோசிச்சு நின்று இருக்கார். என்ன பேர் வைக்கிறது இந்த குழந்தைக்கு இல்லையா, என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. சுத்தி இருக்கிறவெல்லாம் கேட்கிறா, நந்தகோபர் கேட்கிறேன், என் குழந்தைக்கு என்ன பேர் வைங்க, ஏதாவது வைங்களா, வெறுமனை நின்று இருக்கிற ஏதாவது பேர் வைங்களேன். பகுனி நாமானி ரூபானிச்ச புத்திரஸ்ய சந்தினர் இல்லையா, உன் குழந்தைக்கு 1000 நாமம் இருக்கு, உன் குழந்தைக்கு ஏகப்பட்ட ரூபங்கள் இருக்கு, நான் என்ன பேர் வைப்பேன், எனக்கு யோசிக்க டைம் கொடு. நான் மனுஷனா அவன் இல்லை, பார்த்த உடனே பேர் வச்சுடுறதுக்கு. அவன் சாட்சாத் பரமாத்மா உனக்கு குழந்தைய வந்து பிறந்திருக்கான், தகுந்த பேர் வைக்க வேண்டாமா, அதனால பார்த்து பார்த்து கிருஷ்ணன் பேர் வச்சார். ஆகர்ஷதீதி கிருஷ்ணஹா, அவனுடைய பார்வையினால் நம்மளை ஈர்க்கிறான், அதுதான் கிருஷ்ணன்ற பேருக்கு அர்த்தம் இல்லையா. அவனுடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வைக்கு அவ்வளோ ஒரு அழகு. அந்த பார்வை அவனை பார்த்தாலே போறோம், என்ன பார்த்துங்கோ, கிருஷ்ணனாலே நமக்கு பிரீத்தி ஏற்படுது, ராமன் பிரீத்தி ஏற்படுறது வேற விஷயம். அவன் சத்திய பராக்கிரமன்றதுனால ராமனுடைய குணத்தினால பிரீத்தி ஏற்படுது. குணமே இல்லை, அயோக்கியத்தனம் தான் பண்ணது மொத்தம். ஆனாலும் கிருஷ்ணன் அப்படின்னாலும் ஒரு ஈடுபாடு. கடைசி பர்யந்தம் பார்த்துங்க, பார்த்ததெல்லாம் பண்ணதெல்லாம் அனர்த்தம் தான், பிறந்ததுலேருந்து கடைசி பர்யந்தம் அனர்த்தம் தான். ஆனாலும் கிருஷ்ணா அப்படின்னா நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லையா. குணம் இல்லைன்னால் கூட ஈடுபாடு வருது. ஏன், அந்த பேர் கிருஷ்ணா ஆகர்ஷதி, ஆகர்ஷணம் இழுக்கிறான், நம்ம எல்லாத்தையும் சுண்டி இழுக்கிறான். அதனால தான் கோபியர்களாக இருக்கட்டும், மதுரவாளாக இருக்கட்டும், அஸ்தினாபுரத்திலேயே இருக்கட்டும், எல்லாரும் அவன் பின்னாடியே போனான் மொத்த பேரும் இல்லையா. கடைசி தசையில பீஷ்மரா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், கிருஷ்ணான்னு அப்படியே கைகூப்பி நின்னா வாண்டாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிருஷ்ணன் அவள் பார்த்ததால பண்ணான். அப்பேற்பட்ட நாமம் இருக்கு அவனுக்கு, அந்த நாமம் தான் ராமம் அப்படின்னு இங்கேயும் இருக்கு. அதனால்தான் அகம் வேத்மி மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம் தான். ராமம் அவன் சாதாரணவன் இல்லப்பா, ராமம் சத்திய பராக்கிரமம். அவன் ஏதோ உனக்கு குழந்தையா வரல, அவன் பிரம்மா கொடுத்த வரத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கான். சத்திய சங்கல்பம்பா, அவன் சொன்னதை சொன்ன சொல்லி தவறாதவன், அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக உனக்கு மகனாக பிறந்திருக்கான். உனக்கு மகனாக பிறந்ததுனாலே நீ மனுஷன் நினைச்சிடாத, அவன் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மாவுக்கு குட்டு கொடுத்த வாக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் லோகத்தில் உனக்கு மைந்தனாக பிறந்திருக்கான். அவனுக்கு இன்னும் வேலை நிறைய இருக்கு, உங்ககிட்டயே வச்சுட்டு இதே பட்டாபிஷேகம் பண்ணி இங்கேயே வச்சுட்டு அழகு பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, நடக்காது அது, ஒருபொழுதும் நடக்காது. அவனுக்கு மேல வேலைகள் நிறைய இருக்கு, இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, அவன் உன்னிடத்துல எப்படி வச்சுக்க முடியும் நீ. ராமம் சத்தியபரா கிரமம், சரி அகம் வேத்மி, எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சதுன்னா ஒத்துப்பாடா, இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இங்க இருக்க 20 பேர் இருக்கா, இந்த 20 பேர்ல எல்லா விஷயமும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அதுல இருந்தே பொய்யின் ஆயிடாதா இல்லையா. மற்ற வாழ்க்கை மெஜாரிட்டி, மற்ற வாழ்க்கைலாம் தெரியல, உனக்கு மட்டும் எப்படி தெரியும். உடனே விஸ்வாமித்திரர் வசிஷ்டரையும் சேர்த்துக்கிறார். வசிஷ்டோபி மகா தேஜாஹா, பக்கத்தில் இருக்கிற அவரை கேட, நான் சொல்றது பொய்யா உண்மையான்னு அவரையும் கேட்டுப்பாரு. வசிஷ்டோபி மகா தேஜாஹா, அவரும் கேளு, அவரு நான் சொல்றதுனா பொய்யினா பொய்யின்னு அவர் சொல்லட்டும், வசிஷ்டர் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன், அவன் மகன் தான், அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லட்டுமே, நான் ஒத்துட்டு போயிடுறேன். வசிஷ்டோபி மகா தேஜாஹா, மகானுபாவர் வசிஷ்டர் உட்கார்ந்துருக்காரு. அதுலயும் உடனே ஒரு எண்ணம் வந்துச்சு, போயமோ இவர் எது சொன்னோம், ஏன் வசிட்டர் போய் சேர்த்துக்கணும், அவர் என்ன கூட கீழே தானே இல்லையா, அவர் ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவாள்ன்ற ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ட்ரவர்சி ஓடிண்டே இருக்கு இல்லையா. அதனால பார்க்கிறார் வசிஷ்டோபி மகா தேஜாஹா சொல்லிட்டார், அவனுடைய குலகுரு வல்லியோ அதனால சொல்லிட்டார். உடனே எண்ணம் மாறி போச்சு, ஏ தேமே தபதி ஸ்திதாஹா, அவர் வசிட்டர் மட்டுமா, இந்த உலகத்துல யாரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, ஏன் இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த அயோத்தி மாநகரத்துல யாரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் போய் கேளு, நான் சொன்னது பொய்யான்னு சொல்லிட்டு. இங்க இத்தனை ரிஷிகள் உட்கார்ந்துருக்காளே, நீ டெய்லி குலோப் ஜாமும் லட்டும் சேர்த்து தத்யாராதனை பண்ணி அவளுக்கெல்லாம் போடுறன்றதுக்காகவா அவ உட்கார்ந்துருக்கா, பல கோடி வருஷங்களா அவள்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, அவள்லாம் தபஸ் பண்ணி பிரத்யட்சமாகாத அந்த சீமன் நாராயணன்
தேவ பயல அப்படின்னு நீ கூட்ட அடுத்த க்ஷணம் ஓடி வந்து அப்பா அப்படின்னு நிக்கிறானே, அதை பார்க்கறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா? உன் அரண்மனையில அவ ஏன் வந்து உட்காரணும்? தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவ. அந்த ராமன் பார்க்கிறப்போ ராமன் வந்து நின்னான்னா கண்ணு திறக்கிறான். மற்ற சமயத்தெல்லாம் கண்ணை மூடிட்டு ராமா ராமா ராமான்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ காய்ஞ்ச ரெண்டு சரகை வச்சுட்டு இருக்கலாம் அவளுடைய இடுப்புல. பசிக்கும் போது ரெண்டு சரகை எடுத்து வாயில போட்டுட்டு மறுபடியும் ராமா ராமா ராமான்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீ டே பயல அப்படின்னு கை தட்ட உடனே நான் ராமன் வரப்போறான் அப்படின்னு ராமனை பார்க்கறதுக்காக கண்ணை விழிச்சு ராமனை ஒரு வாட்டி சேவிச்சுக்கிறான். ஒரு வாட்டி சேவிச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடின்றான். ஏன் பல யுகங்களா தபஸ் பண்ணி வராத பெருமாள் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரான் இல்லையா? அந்த ஒரு பாக்கியத்தை நீ பண்ணியிருக்க, அந்த பாக்கியத்தை அவளும் பெறணுன்றதுக்காக உன் அரண்மனையில வந்து தேவோடு கேட்கறான் இல்லையா? அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான். சாதாரணவாளா அவள்லாம்? எப்பேற்பட்ட தபஸ்விகள், எப்பேற்பட்ட தபஸ்விகள் எத்தனை யுகங்களா அனுதினமா தபஸ் பண்ணிட்டு இருக்கவாள். அதனால அகன்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிட்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசிஸ்திதாக. அதனால எனக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாருக்கும் தெரியும். கேளுனா இப்படி எல்லாம் பல விதமா வியாக்கியானம் பண்ண ஒண்ணு தசரதனுக்கு ஒண்ணுமே புரியல. மூர்ச்சை ஆயிட்டான், தட்சணமே மூர்ச்சை ஆயிட்டான். தட்சணமே மூர்ச்சையாகி அப்படியே மயங்கி ஊந்துட்டான். பக்கத்துல இருக்க சேட்டிமார்கள்லாம் என்ன பண்றானா, அவனை எழுப்புறான். ஒவ்வொருத்தரும் எழுப்புறான், எழுந்தது பன்னீர் தெளிக்கிறா, சாமரம் வீசுறா, காத்து காத்து விடுறா, எல்லாரும் எழுந்துட்டான். எப்பயோ எழுந்துட்டான், மூர்ச்சை தெளிஞ்சு போச்சு. ஆனாலும் படுத்துட்டே இருக்கான், கண்ணை மூடிண்டே படுத்துட்டு இருக்கான். ஏன் அப்பயாவது மூர்ச்சி ஆயிட்டான் அப்படின்ட்டு போயிடுவாரோ என்னவோ, திரும்பி போயிடுவாரோ என்னவோன்னு வாய மூடி இருக்கான். வால்மீகி சொல்றாரு, தச்சுவா ராஜசார்தூலகா விஸ்வாமித்ரஸ் பாஷிதம். விஸ்வாமித்திரர் பக்கம் பக்கமா பேசிட்டார். இதெல்லாம் ராஜசார்தூலன் விஸ்வாமித்திரர் இவ்வளவு பேசுற உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. முகூர்த்தம் இவ நிசம்யா, ஒரு முகூர்த்த காலம் மூர்த்தியும் அடைஞ்சுட்டான். ஒரு முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் இல்லையா, ஒன்னே முக்கால் நாள், அது ஒன்றரை மணி நேரம் வச்சிருக்கா இல்லையா, அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் மூர்ச்சியும் ஆயிட்டான். அவரும் நகரில் நின்ன இடத்துல அப்படியே இருக்காரு. அந்த கட்டவரில் கூட அப்படி திருப்பலை, திரும்பியும் இப்படி பார்க்கல, அப்படியே தச்சரதனையே பார்த்து நிற்கிறார். நீ எழுந்துப்படா எழுந்துருன்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நீ எழுந்தான் ஆகணும். அதுக்கு மேலே இவனாலே நடிக்க முடியல. முகூர்த்தம் இவன் நிச்சம்யா, ஒரு முகூர்த்த காலம் பேசாமல் இருந்தான். உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் தோணிடுச்சு, பேச ஆரம்பிச்சிட்டான். சம்யமான் இதம் அப்ரவீத், முழு மூர்ச்சை தெளிஞ்சு போச்சு. உடனே உனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, பேசணுமோ இல்லையோ, எப்படியாவது அடுத்து என்ன சொன்னாலும் இவர் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார், அதை மாதிரி சொல்லணுமோ இல்லையோ. ஊன சோடசவர் சோமேம் ராமோராஜீவ லோச்சனஹாம், என் குழந்தைய போய் கேட்குறீங்களே, அவன் இன்னும் மேஜரே ஆகலை. ஊன சோடச வருஷமே, 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தை சுவாமி அவன். 16 வயசுக்கு மேலே தான் யுத்தத்துக்கு போகணும்னு சாஸ்திரமே இருக்கு சுவாமி. அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகல, வசிஷ்டரை கேளுமே, அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகலை. 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தை அவன், அவனை போய் கூப்பிடுறாரே, இது நியாயமா? ஊன சோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனஹாம், ஊன சோடச வருஷகா, 16 வயசு கூட ஆகலை. யாருக்கு? மே ராமஹா, என்னுடைய ராமனுக்கு. ஒருவேளை நீர் இப்படி புரிஞ்சுட்டாரோ, ராமன் உடனே வேற ராமரை தேடி வந்திருக்காரோ, அது வேற ராமர் சுவாமி. இந்த சத்திரியாளுக்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க, உமக்கு அவர் பண்ணுவார் போவாங்க, அது பேர் பரசுராமர்னு பேரு. இவன் மே ராமன் சுவாமி, என்னுடைய ராமன் இவன். அவன் பரசுராமன், தப்பா அட்ரஸ் தப்பா மாறி வந்துட்டேன். உம்மை யாகத்தை காப்பாத்தணும்னா போய் பரசுராமர் காலில் விழும், இங்கே ராமன் காலில் வந்து விழரு. வேண்டா வேண்டாம் சுவாமி, ஊன சோட சவர் சோமே ராமோ ராஜீவ லோச்சனகம். அவன் உடனே சொல்றான், விஸ்வாமித்திரன் சொல்றாரு, மே ராமஹா இல்லப்பா, ஊ ராமன் இல்லப்பா, ஏன் ராமர் அவர் அப்படின்ட்டார். அவரும் ஏன் உந்துன்னு சொல்ற, மே ராமஹா, ஏன் ராமர் சேர்த்தான் அவரு, நான் இந்த ராமரை தான் பார்க்க வந்திருக்கேன் சுவாமி. இல்லை இல்லை, இந்த ராமர் ராஜீவ லோச்சனன், நன்னா பாருவோம் அந்த ராமனை, தாமரை போல கண்ணு அவரு. தாமரை எப்படி பகல்ல பூத்து குலுங்குமோ அத மாதிரி அவனும் பகல்ல பூத்து குலுங்குவான். சூரிய எப்போ அஸ்தமன் ஆகுமோ, மஞ்சள் வெயில் வரும்போது அவனும் குழந்தை பகல்லாம் ஓடி ஓடி களைச்சி போய் சாயங்காலம் மஞ்சள் வெயில்ல கோசலையுடைய அரண்மனையில போய் வாசல்ல உட்காந்துருவோம். இவர் சீடையும் முறுக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அழகா சொல்றாரு. இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையும் கிருஷ்ணபிரேமி அண்ணாவும் சொல்ற வார்த்தை இது. சீடையும் முறுக்கும் எடுத்துட்டு போய் வாசல்ல உட்கார்ந்துட்டு அவளுக்கு சாப்பிட கொடுப்பாராம் கோசலை. அந்த மஞ்சள் வெயில்ல சாப்பிட கொடுக்கும்போது அப்படி உழுந்துருவானாம், தலை சாஞ்சி போயிடும்.
சாயங்காலம் மஞ்சள் வெயிலே குழந்தை தூங்கிடுவானே, அப்பேற்பட்ட குழந்தை சுவாமி ராஜீவ லோச்சனன் சுவாமி, தாமரை எப்படி அஸ்தமன ஆச்சுன்னா சுருங்கிண்டே போயிடுமோ அந்த மாதிரி தாமரை போல கண்ணை உடையவன் சுவாமி, அவன் கண்ணும் அஸ்தமன ஆக ஆக சுருங்கிண்டே போயிடும் சுவாமி, அப்படிப்பட்ட குழந்தை சுவாமி அவன், அவனை போய் கூப்பிடுறேன், எது கூப்பிடுறேன், யுத்தத்துக்கு கூப்பிடுறேன் சுவாமி. அது சாதாரணமா எப்பேற்பட்ட யுத்தம், ராட்சசால அடிக்கிற யுத்தமாச்சு சுவாமி, இது எங்கேயாவது நடக்குமா லோகத்துல? யுத்த யோக்கியதா மத்தியம் சாட்சாரா, அவனால யுத்தம் பண்ண முடியுமா? அவனை யுத்தம் பண்றது யோக்கியதையா இருக்க? எப்படி சுவாமி யோக்கியத்தை இருக்கும் அவனுக்கு? நான் யுத்த யோக்கியதா மத்திய பஷ்யாமி சக ராட்சசை, அவனை போய் நான் ராட்சசாலோட சேர்த்து வச்சு எப்படியாவது பார்க்க முடியுமா? ஒரு பெத்த தகப்பன் யாராவது இந்த காரியத்தை பண்ணுவானா? அப்பேற்பட்ட ராட்சசாலோடைய சேர்த்து வச்சு என் பையனும் ராட்சசாலோட யுத்தம் பண்ண போறான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஏதாவது ஒரு தகப்பன் சொல்லுவானா? 16 வயசு குழந்தைய பார்த்து யார் எங்கேயாவது நடக்குமா லோகத்துல அப்படின்னு சொன்னான். சொன்ன அடுத்த கஷணமே விஸ்வாமித்திரர் கோபம் வந்த மாதிரி எழுந்துட்டார். நான் கேட்டதை நீ தரலையோ இல்லையோ, நான் கேட்டதை தரலன்னா நீ போ, வேண்டாம், நான் கேட்டதை தரல அப்படின்ற ஒரு அவப்பெயர் உனக்கு வரட்டும் இல்லையா? சூரிய குலத்துல நான் கேட்டதை ஒருத்தன் தரல, தசரதன்ற ஒரு ராஜா சூரிய குலத்துல தரல கேட்டது, ஏன்னா எவ்வளவோ காரியம் பண்ணியிருக்கான் உன் குலத்துல பிறந்தவன் மற்ற பேரும், உனக்கு முன்னாடி ராஜாக்களா இருந்தவெல்லாம், நீ தராம இருப்போ, நீ நான் கேட்டதை கொடுக்கலன்னு நினைச்சுக்கிறேன், தேவையில்லை. உடனே கோபம் வந்த மாதிரி எழுந்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு கோபம் இல்லையா? அனதிகாரி கிட்ட போய் நான் வந்து வேதாந்த உபதேசம் பண்ணிட்டேனேன்னு கோபம். வேதாந்த உபதேசம் யாருக்கிட்ட பண்ணணும் அப்படின்னா, நல்ல அதிகாரியா இருக்கிறவா சொன்னத்தை புரிஞ்சுக்கிறவாக்கிட்ட வேதாந்த உபதேசம் பண்ணணும். புத்தியே இல்லாத சொன்னத்தை புரிஞ்சிக்காதவாக்கிட்ட வேதாந்த உபதேசம் பண்ணவே கூடாது. விஸ்வாமித்திரருக்கு இதுதான் மனசு கஷ்டம். உங்ககிட்ட போய் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் உனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கான், நானும் பக்கம் பக்கமா அறிக்கை தாக்கல் பண்ணனேன், இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நீ மறுபடியும் மே ராமகான்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கியே, இது நியாயமா? உங்ககிட்ட போய் நான் வேதாந்த உபதேசம் பண்ணனேன், இது நியாயமா அப்படின்னு இதான் மனசு கஷ்டமாயி போச்சான். இது இன்னொரு ஒரு இடத்துலையும் தெரியுது. பகவத்கீதையில பெருமாள் அர்ஜுனன் பார்த்த மகாபாரத்துல பெருமாள் அர்ஜுனனை பார்த்து கஷ்டப்படுறாரு. அபிமன்யு போயிட்டான், அபிமன்யு போன உடனே அர்ஜுனன் ஒவ்வொன்று அழகிறான். பையன் போயிட்டான் இல்லையா, புத்திர சோகம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். மாத்து சோகா ஷான் மாசிகா, பித்து சோகா ஷான் மாசிகா, மாத்து சோகா சம்வத்சரா, பாரியா துக்கம் புனர் பாரியா, புத்திர சோகோ நிரந்தரஹான்னு ஒரு ஸ்லோகம். அப்பா போயிட்டா 6 மாசம்தான் அந்த கஷ்டம் இருக்குமா, அம்மா போயிட்டா 1 வருஷம் பர்யந்தம் அந்த கஷ்டம் இருக்குமா? பாரியா துக்கம் புனர் பாரியா, ஏன்னா மனைவி போயிட்டாலும் அடுத்த மனைவி வர வரைக்கும் அந்த துக்கம் இருக்கும். ஏன் அப்படி சொன்னாருன்னா, அந்த காலத்துலாம் மனைவி போயிட்டா 2வது நாள் 3வது நாள் பார்த்தால் திரும்ப அடுத்த கல்யாணம் பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அனாஸ்திரமீத்து நதிஷ்டே தினமேக்கம் அபி துஜகான், 1 நாள் கூட அனாஸ்திரமியாக இருக்கக்கூடாது. பிரம்மச்சாரியா இருக்கணும், கிரகஸ்தனாக இருக்கணும், வானப்பிரஸ்தனாக இருக்கணும், இல்லை சன்னியாசியாக இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். பிரம்மச்சாரி தெரியும், கிரகஸ்தன் தெரியும், கல்யாணானவா வானப்பிரஸ்தாள்னா கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்ய தேச யாத்திரைகள்லாம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காங்க. 70 வயசு 60 வயசுல இந்த யாத்திரைகள்லாம் கூட்டின்னு போறாள், அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம்னு பேர். அவள் ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான தாம்பத்தியமும் இருக்காது, அவள் பெருமாளை சேவிக்கிற தவிர வேற காரியம் பண்ண மாட்டான், இது வானப்பிரஸ்தாள். சன்னியாசினா சன்னியாசம், இப்படி ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும் மனிதனாக பிறந்தால், அனாசிரமியாக இருக்கவே கூடாது. அதனால பாரியா துக்கம் புனர் பாரியான்னு சொன்னோம். ஆனால் புத்திர சோகம் இருக்கு பாருங்கோ, அது நிரந்தரம் இன்னி பர்யந்தம் பாருங்கோ. யாருக்காவது ஒரு குழந்தை சின்ன வயசில் 1 வயசுலயோ 2 வயசுலயோ போயிடுச்சுன்னா கூட, அவளுக்கு 70 வயசுல கூட எனக்கு ஒரு குழந்தை 2 வயசுல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆன தினமும் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும் மனசில் இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு இருந்ததுன்னு சொல்லுவான். அதனால தான் புத்திர சோகோ நிரந்தரகன், இது எந்த வருது அப்படின்னா ராமாயணத்தில் வருது. தசரதன் சொல்லி கஷ்டப்படுறான், கைகே இப்படி பண்ணது எனக்கு பெரிய ஆச்சரியமா தெரியல, இந்த ஸ்லோகத்தை அன்னைக்கு சிரவணகுமாரனுடைய அப்பா அந்த தாத்தா சொல்லிட்டு போயிட்டேன், நான் எப்படி கஷ்டப்படணும் புத்திர சோகோ நிரந்தரான், நான் கிழவன் கண்ணு தெரியாத கிழவன் எப்படி கஷ்டப்படணும், அதே மாதிரி நீயும் கஷ்டப்படுவேன்னு எனக்கு சபிச்சுட்டு போயிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டார் எனக்கு புத்திர சோகம் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்னு தசரதன் சொல்றான். அப்படி புத்திர சோகம் தான் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அர்ஜுனன் அபிமன்யு போன உடனே ஓன் அழறான், ஓன் அர்ஜுனன் அழுத உடனே கூடவே கிருஷ்ணன் சேர்ந்து அழறான்.
அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், நான் அழற வாஸ்துவம், என் பையன் போயிட்டான், நீ ஏன் அழற அப்படின்னு கேட்டான். நான் பையன் போனதுக்காக அழல, உன்னை போய் உட்கார வச்சு 10 நாள் 700 ஸ்லோகம் பகவத்கீதை உபதேசம் பண்ணனே. ஆத்மாவும் நானே, புத்திரனும் நானே, அபிமானியும் நானே, எல்லாம் நீ எதை கொண்டு வந்தாய், எல்லாம் எதை கொண்டு போக போகிறாய், எல்லாமே எது கொண்டு வந்தாயோ அது என்னிடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது, எதை கொண்டு செல்கிறாயோ அது என்னிடத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டது, எல்லாமே நான் தான் இல்லையா, மொத்தத்தையும் எங்கிட்டேருந்து தான் கொண்டு போகிற, அகம் சர்வசிய பூதகா இப்படின்னா எல்லாம் என்னிடத்துலேருந்து தான் உண்டானது, இப்படியெல்லாம் நான் உன்னை உட்காராச்சு உபதேசம் பண்ணனே, நீ திருப்பியும் அபிமன்யு போயிட்டான்னு உட்காந்து அழுதுன்ட்ருக்கியே, இது எங்கேயாவது நியாயமா? உனக்கு போய் உட்காந்துட்டு நான் வந்து உபதேசம் பண்ணனே, ஒருத்தர் பிறந்தால் இறப்பார்ன்றது நிச்சயம் இல்லையா, அவனுடைய கர்ம வினை பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும்ன்றது உலோகத்தில் நிச்சயம். நான் 10 நாளாக உன்னை உட்கார வச்சு யுத்தத்தெல்லாம் நிறுத்திட்டு உனக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நீ இதையெல்லாம் கேட்காம மறுபடியும் உட்காந்து அழுதுன்ட்ருக்கிய, உனக்கு போய் உபதேசம் பண்ணனேன்னு எனக்கு அழுக வருது, அதனால நான் அழுதுன்ட்ருக்கேன். நான் அதே மாதிரி இங்கே விஸ்வாமித்திரர் கஷ்டப்பட்டுக்கிறார், உன்னை போய் நான் வந்து உனக்கு போய் உபதேசம் பண்ண பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த க்ஷணம் வசிஷ்டர் ஓடி வரார். வசிஷ்டர் ஓடி வந்த உடனே, ஏன்னா விஷயம் இவருக்கு தெரியும் இல்லையா, விஷயம் இவருக்கு தெரிஞ்ச உடனே வசிஷ்டர் ஓடி வரார். வசிஷ்டர் அடுத்த க்ஷணம் வந்து, நீ அனுப்பி வை, நீ அனுப்பி வச்சா உன்னுடைய குலத்துக்கு மேலே மேலே ஒரு நல்ல விஷயங்கள் தான், உன் குலம் நல்ல விஷயத்தோடு இருக்கும்போது உன் குலத்துக்கு மேலே மேலே சுபிக்ஷமாக இருப்பீங்களோ தவிர கேடு வராது, விஸ்வாமித்திரரோடு அனுப்பினான். குலகுரு நான் சொல்கிறேன் நீ கேடு, ஏன்னா குலகுரு சொன்னால் கேட்டே ஆகணும், சத்ரியாரோட ஒரு தர்மம், குலகுரு சொன்னதை கேட்காம சுக்கராச்சாரிய சொன்னதை கேட்காமல் மகாபலி அர்க்கியம் கொடுத்தான், தானம் கொடுத்தான், அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான் இல்லையா, குலகுரு சொல்றதை கேட்டே ஆகணும், ஏன்னா குலகுரு சொல்ற நான் சொன்னேன் நீ கேளு அப்படின்னா. அது எப்படின்னா, இக்ஷ்வாக்குனாம் குலே ஜாத்தா சாட்சா தர்ம இவாபரஹா, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன் எவனுமே தர்மத்தை தவற மாட்டான், தர்ம நெறியில தான் போவான், நீ தர்மத்தை தவிரிட்டேன்ற பேர் வேண்டாம் உனக்கு, நான் சொல்கிறேன் நீ கேளு, நீ அனுப்பி வை, நீ அனுப்பி வச்சா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே தான் நடக்கும். துதிமான் சுப்ரத ஸ்ரீமான், உன் பையன் சாதாரண பையன் கிடையாது, அதனால நீ கொண்டு போ. தர்மாத்மா இதி ராகவஹா, தர்மாத்மா ராகவன்றவன், ராமன் தர்மாத்மா, ஏன்னா ராமனுக்கு தர்மாத்மான்னு ஏன் பேர் வந்ததுன்னா நம்பா நாம தர்மத்தை தேடிட்டு போறோம், ஆனா அவன் வீட்டு வாசல்ல தர்மங்கள்லாம் காத்துன்னு இருக்குமா, என்ன நீ பண்ண மாட்டியா, என்ன நீ பண்ண மாட்டியா அப்படின்னு தர்மங்கள்லாம் ராமன் வீட்டு வாசல்ல கியூல நிக்கிறதா, சந்தியாவந்தனம்ன்ற அந்த தர்மத்தை கூப்பிட்டு அவன் பண்ணான்னா அந்த தர்மத்துக்கு அவ்வளவு பெருமையா, என்ன ராமன் அனுஷ்டிச்சுட்டான் அப்படின். தானம் பண்றவன்ற அந்த தர்மத்தை ராமன் பண்ணான்னா அந்த தான தர்மத்துக்கு அவ்வளோ பெருமையா, என்ன ராமன் எல்லாம் அந்த தர்ம தேவதை, அந்த தர்ம தேவதைக்கு அவ்வளோ பெருமை ஏற்படும். ஆனால் ராமன் தர்மாத்மா, ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு ராமாயணத்தை சொல்லுவான். ராமன் டிக்ஷனரியில் பார்த்தா தர்மஹா, தர்மஹா அப்படின்னு டிக்ஷனரியில் பார்த்தா ராமன் இருக்கும். இப்படி ராமன் தர்மாத்மா, அதனால அனுப்பி வையின்னு சொன்னான். உடனே அனுப்பி வைங்க குலகுருவோட பேச்சு தட்ட முடியல, சரின்னு ராமன் அனுப்பி வைக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணினாங்க. கோசலை அதுக்குள்ள கோசலை எல்லா விதமான சகல அலங்காரங்களும் பண்ணி லக்ஷ்மணனுக்கும் சேர்த்து பண்ணி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. நல்லா பார்த்துக்கணும், ராமனை வாங்கினார், விலை கொடுத்து ராமனை வாங்கினார், விலை கொடுத்துன்னு சொல்லக்கூடாது மன்னிக்கணும், பேசியே ராமனை வாங்கினார், பேசியே வாங்கினோடனே கூடனே லக்ஷ்மணனும் ஃப்ரீயாக வந்துட்டான் இல்லையா, எங்கேயுமே வரணும், ஏன்னா ஆதிசேஷன் நான் சொல்லியும் பெருமாளை விட்டு பிரிய முடியாது இல்லையா, ஆனால் தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனாக சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையா, சென்னால் குடையாம் நின்னா குடையா இருக்கார் இல்லையா, இப்படி இருந்தால் இருந்தால் படுத்துட்டா குடையாயிருக்கார், இருந்தால் மரவடியாக இருக்கார், நின்னா செருப்பாயிடுறார் இல்லையா, இப்படியெல்லாம் இருக்காரோ இல்லையோ, அதனால் அவர் கூடவே கைங்கரியம் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது, அதனால் அப்படியெல்லாம் வந்துட்டு வரோம், இப்படியெல்லாம் வந்த உடனே கூடவே வந்து வாங்கிட்டார், வாங்கிட்டு அங்கே ஓட்டம் முடித்தவர் தான் அயோத்தியில் நேராக சரையூர் நதிக்கரையில் வந்து திரும்பி பார்க்குறது, ஏன் கடைக்காத்து கிடைச்சா எப்படி ஓடி போயிடுவாளோ, கடைக்காத்து ஒன்று கிடைச்சிருச்சு நமக்கு சட்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த வாங்கிட்டோம்னா எப்படி நம்ம ஓடி போகவோமோ அந்த மாதிரி ஓடி போயிட்டாராம். விஸ்வாமித்ரோ ஏயாவக்ரே தத்தோ ராமோ மகாயசாக, முன்னாடி விஸ்வாமித்ரன் போகிறார், பின்னாடி ராமன் போகிறான், அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் போகிறான், இப்படி மூணு பேரும் நடந்து போகிறான்,
அருணா காகபக்ஷ தரோ தன்வி தம்ச சௌமித்ரி அன்பகாத். காகபக்ஷ தரனா இருக்கக்கூடிய இந்த ராமன் போறான். ரெண்டாவது தம்ச சௌமித்ரி அன்பகாத், அவனை தொடர்ந்து பின்னாடி சௌமித்ரி அந்த லட்சுமணன் பின்னாடி போறான். இப்படி விஸ்வாமித்திரர் முன் நடக்க பின்னாடி இல்லாக ராமன் நடக்க அதன் பின்னாடி லட்சுமணன் நடக்க இப்படி போயிருக்கான். எப்படி ராமன் பின்னாடி போறான், விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமன் போக முடியுமா அப்படின்னா, பெருமாள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை பெருமாளே சொல்றார். நிரபேட்சம் முனியம் சாந்தம் நிர்வைரம் சமதரிசனம். யார் ஒருத்தன் பரம பக்தியோட என்னை அழைக்கிறானோ அவன் பின்னாடி நான் போவேன். ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ, திருமணி செய்ய ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்தில் எதோத்த காரின்னு இருக்காரு, எதா உத்த காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தன் சிஷ்யனுக்கு அந்த பெருமாள் ஏற்ற பெருமாள். தன் சிஷ்யனுக்கு ஒரு கஷ்டம்ன உடனே இந்த ஆழ்வாரை வந்து பார்க்கிறான். இந்த மாதிரி கணிகண்ணனுக்கு ஒரு ஆபத்து, அதாவது மன்னன் வந்து வெளியில் போன்னு சொல்லிட்டான். வெளியில் போகணுன்னு சொன்ன உடனே பெருமாள் ஆழ்வார்ட்ட வந்து பிரார்த்திக்கிறான். அந்த கணிகண்ணன் என்ன மன்னன் வெளில போகணும்னு சொல்லிட்டான். பக்தன் நீயே வெளில போன பிறகு எனக்கு என்ன இங்கே வேலை என்ன? ஆழ்வார் வெளில போனா அங்கே படுத்துட்டு பெருமாள் சொல்றாராம், நீயே வெளில போயிட்ட பிறகு எனக்கு என்ன இங்கே வேலைன்றாரா பெருமாள். அப்போ உடனே அவர் சொல்றாராம், அப்போ அப்படியா என் கூட நீ வா, படுத்த பையனாங்கனை சுருட்டி கொண்டு வைத்துன்னு வாடுறாரு. உன்ன பெருமாள் என்ன பண்றான், நாகத்தை சுற்றி வச்சுட்டு கிளம்பிட்டார் பெருமாள் ஆழ்வார் பின்னாடி. காஞ்சிபுரத்தில் பெருமாள் இல்லை, சுபிக்ஷம் துர்பிக்ஷமாக போச்சு, சுபிக்ஷமே இல்லை. பக்கத்தில் போய் திருமணி சென்று உட்காந்துட்டார் ஆழ்வார். சரி மறுபடியும் போய் மன்னன் பிரார்த்திக்கிறான், தேசமே துர்பிக்ஷமாக போயிடுத்து தயவு செஞ்சு வாங்குவோம். சரி மறுபடியும் வர கணிகண்ணன் வந்தான், பின்னாடியே ஆழ்வார் வந்தான். பெருமாள் சொல்றான், நீ போயிட்டே நான் பின்னாடியே வர, நீ போயிட்டே திருப்பி அங்கே நான் பின்னாடியே வரேன். சரி வா, விரித்த பயனாகனை சுருட்ட பயனாகனை விரித்து கொண்டு போடுனர். அதனால தான் தெற்கு திசையும் மேற்கு திசையும் இன்னைக்கு மாற்றி மாற்றி இருக்கா. அங்கே பெருமாள் முதல்ல தெற்கு திசையாக சயனிச்சுனாவும் இப்போ மேற்கு திசையாக சயனிச்சுனதாகவும் இருபத்தக்காரி மாறிப்படுத்தினதான்னு சொல்லுவாங்க. அப்படி மாறி போச்சு. அப்படி பெருமாள் பரமப்ரீத்தியோட பரமபக்தியோட யார் பெருமாளை அனுசந்தானம் பண்ணுறாளோ அவள் பின்னாடி தானாகவே ஒரு பகவான் சொல்கிறார் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது. பத்திரம் புஷ்பம் திருப்பாவாட உற்சவம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, பக்தியே இல்லாமல் 150 படி துத்தியோனமோ 150 படி புளியோரியும் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு துளசி கொண்டு போய் பெருமாள் இடத்துல அர்ச்சனை பண்ணாலே போதும். என்ன இருக்கணும் அங்கே, பக்தி இருக்கணும். டெய்லி ஒரு சொம்புல தீர்த்தத்தை காண்பிச்சாலே போறோம் பெருமாளுக்கு. என்ன இருக்கணும், பக்தி இருக்கணும். ஆனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் வழியே இல்லை. அங்கே ஒரு பூ பூத்துது, ஏதோ ஒரு பூ நித்தியமல்லி ஒரே ஒரு பூ பூத்துருக்கு, அந்த நித்தியமல்லி பூ எடுத்துன்னு வந்து வச்சா போறோம். உடனே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்தம், உடனே பக்தியா பிரயத்தனம் பக்தியா கொடுத்தாலே போகணும்னு பெருமாள் சொல்றான். அதனால விஸ்வாமித்திரர் பக்தியா இருக்க இவர் பேர்ல பெருமாள் பின்னாடி அவர் போற திசைக்கெல்லாம் போனான். சரி விஸ்வாமித்திரருக்கு அவ்வளோ ஆச்சரியம், யாரோ வரான்னு நினைக்கலையே பெருமாளே வரானே பின்னாடி தொட்டு தொட்டு பார்க்குறாரு. முன்னாடி நடந்து போகிறானா பின்னாடி வராரு, பின்னாடி வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு. வேர்வை நடந்து போகிறதுனால அவனுக்கு வேர்வை, ராமன் தன்னுடைய மன உரியாலே தடவி தடவி கொடுக்குறாரு. என்னப்பா ராமா கால் வலிக்கிறதா, என்னப்பா ராமா கை வலிக்கிறதா, கோதண்டத்தை வேணா இங்கே தங்கிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு நம்ம போகலாமா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே நடந்து வந்துட்டோமே, இது உங்களுக்கு கஷ்டமாக தெரியறதா, ஏதாவது ராமா ராமான்னு தடவி தடவி கொடுக்குறாள். ஏன், சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவன் அரண்மனையில் இருக்க வேண்டியவன் என்னும் பின்னாடி ஓடி வரானே, இந்த காட்டிலையும் மேட்லையும் இந்த கல்லையும் கல்லையும் என் பின்னாடி நடந்து வரானே, இது எனக்கு எவ்வளவு பெருமை. என் பின்னாடி நடந்து வர வேண்டிய ஒரு ஆளா அவன், என் சாதாரண ஒரு முனி நான், என் பின்னாடி வர வேண்டிய ஆளா அவன், அவன் எட்ட திசையில் நான் போக வேண்டிய ஆள். அப்படி இருக்கிறப்போ நான் இட்ட திசையில் அவன் வரானே, இது நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வரா. வசிக்கிறதா எட்டையா இல்லை, ஆறு எட்டரை இல்லையா? உடனே அந்த குழந்தைக்கு எல்லாம் பசிக்கிறதா ஏதாவது வேணுமா அப்படி எல்லாம் கேட்டுண்டு விஸ்வாமித்திரர் ஒரு ஒரு விஷயமா அந்த ராமனை பார்த்து கேட்குறார். அப்படி ராமனை பார்த்து கேட்ட உடனேவே பசிக்கிறதுனா என்ன பண்ண முடியும், இந்த காட்டில் ஏதாவது இருக்குமா, அவன் சாப்பிட்ற மாதிரி நான் எங்கே போகிறது, அவன் குழந்தை சக்கரவர்த்தி என்ன சாப்பிட்டான்னு தெரியல, அவன் சாப்பிட்ற மாதிரி இந்த காட்டில் நான் என்ன வாங்கி தர முடியும் அப்படின்னால், அவன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கொடுக்கணுமோ இல்லையோ, அது என்கிட்ட இல்லையே அப்படின்னா, என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது, பலம் அதிபலம் பலம் அதிபலான்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த பலம் அதிபலம்ன்றதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்,
நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தால் அதன் பிரகாரம் அவன் அவனுக்கு அதை வள அந்த மந்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, பசிக்கணும்னு நினச்சாலே போரும் அவன் பசி அடங்கிடும், பசின்னு நினச்சா பசி அடங்கிடும், தூக்கம் வருதுன்னு நினச்சாலும் தூக்கம் வரும். இப்போ தூக்கம் வர வேண்டாம்னு நினச்சாலும் அப்போ தூக்கம் வராது இல்லையா? என்ன நினைக்கிறானோ அது நடக்கும் அந்த பலம் அதிபலம்ன்ற மந்திரங்கள்னால. அந்த மந்திரத்தெல்லாம் அவன் வந்து விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்படி ராமனுக்கு சொல்லி கொடுத்த உடனே ஒரு இடத்துல போய் தங்குறான். ஒரு இடத்துல தங்கினவுடனே ராமலக்ஷ்மணரோட சேர்ந்து தங்குறான். ராமலக்ஷ்மணனை பார்த்தால் விஸ்வாமித்திரர் கடகடன்னு போகிறார். விஸ்வாமித்திரர் போய் அங்கே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் அறுத்துண்டு வராரா. புல்லெல்லாம் அறுத்துண்டு வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு ராமலக்ஷ்மணால் பார்த்துட்டுருக்கா. ஏன் முனிவர் போய் புல்லெல்லாம் அறுத்துண்டு வர்றார், எதுக்காக புல்லெல்லாம் அறுக்கணும் அப்படின்னால், பார்க்குறா இவருக்கு கடகடன்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, படுக்கை ஏற்படுத்தினாரா, ரெண்டு படுக்கை, ரெண்டு படுக்கை ஏற்படுத்தி அந்த ரெண்டு படுக்கையில் ராமா வா தாச்சிக்கோ அப்படின்னான். ராமா வா படுத்துக்கோன்னு சொன்ன உடனே ராமனுக்கு ஆச்சரியம், குரு படுத்துக்காமல் தான் படுத்துக்கலாமா, இது தப்பு இல்லையா, குரு தானே படுத்துக்கணும், அவருக்கு சிச்சுவேஷன் பண்ணிட்டு தானே நாம் பண்ணணும் அப்படின்னான். இல்லை, குருவுடைய வார்த்தையை மிஞ்சக்கூடாது இல்லையா, அதனால் பயந்து போய் தான் படுத்துன்றான். போய் படுத்துனோடனே விஸ்வாமித்திரர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான். எவ்வளோ நேரம் உட்காந்தான்னு தெரியல. ராமன் தூங்குற அழகை பார்க்குறார், ராமனுடைய சயன அழகை பார்த்துட்டுருக்கேன் லக்ஷ்மணனும் ராமனும். இவர் காரியத்தை பண்ணுறதுக்காக இவர் போய் இவருடைய மேலே அனுஷ்டானங்களை பார்க்கறதுக்காக இவர் போயிட்டார். வந்து பார்த்தால் ஆனந்தமான திருக்கோலத்தில் அவர் படுத்துட்டுருக்கார், அழகான வியாக்கியானங்கள் பண்ணுறாங்க. பார்க்கிறார் லக்ஷ்மணனும் ராமனும் படுத்துட்டுருக்கா. இந்த அழகான திருக்கோலத்தை பிரதி தினம் பார்க்குறவா யார், கோசலை தான் பார்க்குறான். அதனால் எடுத்த உடனே ராமனை எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பெரியவாருடைய வார்த்தை பாருங்கோ, பொய்க்கவே பொய்க்காதுன்றதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பிரமாணம். இன்னி பர்யந்தம் ஆங்கல்யாகட்டும் கோவல்யாகட்டும் கதவை திறந்த உடனே சொல்கிற முதல் ஸ்லோகம் இது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, ஏன் விஸ்வாமித்திரருடைய வாக்குலேருந்து வந்த வார்த்தை, விஸ்வாமித்திரருடைய வாக்குலேருந்து வந்தபடினால, அவர் விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தையாயிட்டபடினால இன்னி பர்யந்தம் நாம் என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை சொல்லி தான் பெருமாளை எழுப்புறோம். ஆழ்வார் கதிரவன் குணசை சிகரம் வந்தடைந்தான்னு சொன்னார். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தம். ஏன் கௌசலையை சொன்னார், தசரதோ சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு ஏன் பண்ணல? உன் கேட்ட உடனே அம்சை தசரதன் தானே, ஏன் அந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணல, ஏன் கௌசல்யா சுப்ரஜா ராமன் ஏன் பண்ணார், இந்த திருக்கோலத்தை பிரதி தினம் சேவிக்கிறவோ அவதான். இன்னொன்று இவர் கேட்ட உடனே பசங்களை தயார் பண்ணி அமிச்சது அவதான். அதனால் கௌசல்யா சுப்ரஜா ராமன் வால்மீகி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் எழுதுனவா இப்படி பண்ணிருக்காங்க, அத்தியாத்ம ராமாயணத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதுனவா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தசைன்ற இடத்துல ராத்திரி படுத்துக்கும் போது இவர் ரெண்டு பேரும் தனித்தனியாக படுத்துட்டாலாம். காத்தால விஸ்வாமித்திரர் போய் பார்த்தாராம், லக்ஷ்மணன் கீழே படுத்துட்டுருக்கானா, ராமன் மேலே படுத்துட்டுருக்கான், லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக இருக்காரா, ராமன் பெருமாளாக சயனிச்சுருக்கான். அவன் ஆதிசேஷ திருக்கோலத்தையே இவருக்கு பார்க்குறாராம். ஆதிசேஷன் மடியில் பெருமாள் படுத்துட்டுருக்காரான், சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறார். ஆதிசேஷனுடைய மடியில் திருவுடம்பு மேலே பெருமாள் சயனிச்சுருக்கார், சாட்சாத் பரவாசுதேவனாக சயனிச்சுருக்கார். இதை பார்த்த உடனே இந்த திருக்கோலத்தை யார் பார்க்குறா, பிரதி தினம் பிரதி தினம் இப்படி தான் சேவை சாதிக்கிறாரோ அப்படின்னு. ஏன்னா ராத்திரி தன் தூங்கும்பொழுது அவன் கீழே படுத்துட்டான்னா ராமனுக்கு வலிக்குமோன்னு மெத்தையார் ஆதிசேஷன் மாறிட்டார். லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக மாறி நல்லா ஒரு நல்ல கரலான் பெட்டாக மாறி படுத்துட்டுருக்காரு. ராமன் படுத்துட்ட உடனே இந்த திருக்கோலத்தை பார்த்த உடனே அவர் வாயிலேருந்து தன்னையும் அறியாமல் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு வந்து சரி எழுப்புறார். மதுவா உத்திஷ்ட நரசார்தூலம் கர்த்தவ்யம் தெய்வம் அன்னிக்கம், கர்த்தவ்யம் உன்னால் சில வேலைகள் ஆவேன்ருக்கு, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், எழுந்துரு தயவு செஞ்சுன்ற, நீ எழுந்தாதான் அனுஷ்டானங்கள் பண்ணணும், நீ பண்ணாதான் இந்த உலகமே பண்ணும், நீயே தூங்கிட்டு இருந்தால் இந்த உலகமே தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால் கர்த்தவ்யம் இன்னைக்கும் அப்படி தான் சொல்லி எழுப்புறோம் பெருமாளை, கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்மீகம், ஆன்மீகம்னா அனுஷ்டானம்னு அர்த்தம், டெய்லி செய்ய வேண்டிய காரியங்கள்னு அர்த்தம், நீ உன் காரியத்தை பண்ணு அப்போதான் நாங்கள்லாம் நான் எங்கள் காரியத்தை பண்ண முடியும், எழுந்துருன்னு சொல்கிறோம் பெருமாளை. அவர் எழுந்துருன்னு சொன்னார். எழுந்துருன்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் ராமன் எழுந்துக்கிறான். சரி எழுந்துனா எல்லா அனுஷ்டானங்கள் எல்லாம் ஆச்சு, நேரம் நடந்து போயின்னு இருக்கா மேலே.
தாட்டகாவனம்னு ஒரு வனம், அந்த வனத்தில் பார்த்தால் தாட்டகை, அதாவது தாட்டகை அலைஞ்சின்றிருக்க ஒரு வனம். தாட்டகைன்னு ஒருத்தி, அவள் யக்ஷினியா. யக்ஷினின்னா என்ன அர்த்தம்னா யக்ஷால் ராட்சசால், ரெண்டுத்துக்கும் அவ்வளோவா வித்தியாசம் தெரியல, சாஸ்திரத்தில் சொல்லலை. அவள் ராட்சசி கிடையாது, ஆனால் யக்ஷினியாக இருந்தவள். யக்ஷினியாக இருந்து ராட்சசியாக மாறினவள் அவள். யக்ஷினியாக இருந்து ராட்சசியாக மாறி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கார், எல்லாரையும் துன்புறுத்தின்ட்டுருக்கார். உடனே அவளை வதம் பண்ணணும்னு சொல்கிறார். நர மாமிச வாசனை வந்துருத்த அவளுக்கு, அங்கேயே ஓடி வரா, ஊங்காரமிட்டுன்னு ஓடி வரானாவோ. பார்த்தால் ரெண்டு பேர் அழகாக இருக்கா, புது நரன், ரெண்டு நரன் வரா. அதை பார்த்தா எப்பயும் போகிற ஒரு கிழமை ஒன்று போயின்ட்டுருக்கு, அந்த கிழத்தை விட்டு பார்த்தால் அங்கே ரெண்டு குழந்தை இருக்க, புது வாசனை அடிக்கிறது, யார் அது? இந்த க்ஷணம் அவன் ரெண்டு பேரையும் சாப்பிட்டுலான்னு ஓடி வரான். ஓடி வந்தோடனே விஸ்வாமித்திரர், இவ்வளோ பேர் தான்ப்பா தாட்டக, இவளை சம்ஹாரம் பண்ணணும் நீ அப்படின்னு. சம்ஹாரம் பண்ணணுன்னொடனே ராமன் யோசிக்கிறான், இவ்வளோ எப்படி நான் சம்ஹாரம் பண்ண முடியும், முனிவர் எதுக்கோ அழைச்சின்னு இருக்க வந்திருக்கார், ராட்சசால வதம் பண்ணுறது அழைச்சிட்டு வந்தார்னு பார்த்தால், போய் போய் ஒரு பெண்ணை போய் என்னை வதம் பண்ண சொல்கிறாரு. முதல் முதல் இது நியாயமா, இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னாலாம். உடனே விஸ்வாமித்திரர், ராமன் மனசில் நினைச்சது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சு போச்சு. நகைத்தே ஸ்ரீவத ஸ்ரீவத கிருத்தே கிருணா காரியா நரோத்தம, மனிதர்களுக்குள் உத்தமனே ஸ்ரீவதம் பண்ணுறமே அப்படின்னு நினைக்காத. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, ஊருக்குள்ளே ஒரு புலி புகுந்துருத்து, அந்த புலி எல்லாரையும் அடித்து சாகடிக்கிறது, அந்த சாகடிச்சே ஆகணும் நாமும், ஏன்னா இருக்கக்கூடிய மனுஷாலெல்லாம் போயிடுவான், அந்த மனுஷாலை காப்பாற்றுறதுக்காக அந்த புளியை நம்ம கொன்னே தீரணும். அப்படி கொன்னே தீரணும்னு இருக்கும்போது அங்கே போய் நின்றுண்டு இது பெண் புளியா ஆண் புளியான்னு சர்ச்சை பண்ணி இது பெண் புளின்னு தெரிஞ்செடுத்துன்னா, இல்லை இல்லை பெண் புளி இது, என்னால் இதை வதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்பியா வந்துடுவேன் நீ இல்லையா? அப்போ அதை வதம் பண்ணுமா இல்லையா, மனுஷாலை காப்பாற்றணுமா இல்லையா, அது உன்னுடைய கர்த்தவியமா இல்லையா? அதே மாதிரி நகித்தே ஸ்ரீவதே கிருத்தே வத கிருத்தே கிருணாக்காரியா விட்டுறாத, இதே ஸ்ரீவதம் சொல்லி விட்டுறாத, எங்கெல்லாம் காப்பாற்றி தான் ஆகணும், நீ காப்பாற்றி ஆகணும், எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். யாருன்னா சாத்துர்வர்ணியம் ஹிதார்த்தம் ஹி கர்த்தவியம் ராஜசூழ்னா, நாலு வர்ணத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ காப்பாற்றணும், மனுஷன் தேவன் அப்புறம் விலங்கு பட்சி எல்லாத்தையும் நீ காப்பாற்றி ஆகணும். யாரை கொள்றது மூலமாக? இந்த தாட்டகியை கொள்றதன் மூலமாக இந்த நாலு பேரை நீ காப்பாற்றுவேன், அதனால் தயவு செய்து காப்பாற்றணும். ராமன் சொல்கிறான், நான் அப்படி நினைக்கவே இல்லையே, நீங்கள் ஏன் தப்பாக நினச்சிட்டுருக்கீங்க? பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிக சேதி கர்த்தவியம் அவிசங்கையா. பித்ருவச்சன நிர்தேசார், எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சார் என்கிட்ட, கௌஷிகன் என்ன வார்த்தை சொல்கிறானோ அதை தட்டாமல் செய்யின்னு சொல்லி. பித்ருவச்சன கௌரவாத், எங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காங்க கௌஷிகன் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் எங்கள் அப்பா சொன்னதா எடுத்துட்டு நாங்கள் அந்த காரியத்தை பண்ணுவோமோ தவிர நாங்கள் பண்ணாமல் விட போகிறதில்லை, கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. எடுத்தாராம் ஒரு அம்பை போட்டாராம் தாட்டக்கோ, இவர் விஸ்வாமித்திர ஊன்னாராம் தாட்டக்க, என்ன பண்ணாராம் ஊங்காரெல்லாம் என்ன என்ன பண்ண போகிறது, நீ போ கிழவா அப்படின்னாராம். உடனே ராமன் பார்த்தாராம், அவள் பாறையை தூக்கி தூக்கி அடித்தாராம், இவள் பாறையெல்லாம் துவம்சம் பண்ணாராம், ஆனு வாய திறந்து வந்தாலும் தாட்டக்க, இவர் அடுத்த க்ஷணம் ஒரே பாரத்தினால அவளை சம்ஹாரம் பண்ணான். கம்பன் அழகாக சொல்கிறான், சொல்லுக்கும் கடிய வேக துடிச்சரம் கரியச்சம்மல், இவருடைய பானம் எவ்வளோ வேகம் அப்படின்னால் சொல்லுக்கும் கடிய வேகம், நம்முடைய என் வாயிலேருந்து வர வார்த்தை உங்களுடைய காதுகளில் எவ்வளோ சீக்கிரம் கேட்குறதோ அதே நல்லா தெரியும் நமக்கு. நமக்கு இடி முதல்ல வரும், மின்னல் அப்புறம்தான் தெரியும் இல்லையா? ஒளியை ஒளியை காட்டிலும் ஒலிக்கு வேகம் அதிகம், ஒளியோட வேகம் கம்மி இல்லையா? நம்ம லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இடி தான் நம்ம காதுக்கு முதல்ல கேட்கும், அப்புறம்தான் மின்னல் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆக்சுவலாக எது நடக்கிறது, மின்னல் மின்னி தான் இடி இடிக்கிறது, ஆனால் ஒளியை காட்டிலும் ஒலிக்கு வேகம் அதிகரிக்கும், சொல்லுக்கும் கடிய வேகம், இந்த வாயிலேருந்து வர வார்த்தை அவருடைய காதுக்கு போய் எப்படி சீக்கிரமாக போயிடுறதோ அந்த வேகம். இப்போ நான் சொன்னது ஆற்றுக்கு போய் கேட்குறதுன்னு இல்லாமல் இப்போ சொன்னது இப்பயே கேட்குறீங்க இல்லையா, அதை மாதிரி கேட்டுடுறது தான் அந்த வேகத்தில் போகிறது தான் ராமனுடைய பானம். போய் உள்ளே போய் கிழிச்சுட்டு வெளியில் வந்துருத்தான், கிழிச்சிண்டு வெளியில் வந்தோடனே புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளன்ற போயிட்டேன்னு அர்க்கம்மன். புல்லருக்குன்னா அறிவில்லாதவாள்னு அர்த்தம், அறிவில்லாதவாளுக்கு அறிவை கொடுக்குற மாதிரி அமையிறது இந்த பானம். யாரையும் மதம் பண்ணணுன்றது அவனுடைய எண்ணம் இல்லை. கம்பன் அழகாக சொல்கிறான், பகைவர்களை ஒழிக்கவில்லை, பகைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வை ஒழிக்கிறேன்னா இல்லையா, யாரையும் மதம் பண்ணணுன்றது அவனுடைய எண்ணம் இல்லை.
தாட்டகிக்கு புத்தி கொடுத்தாளாம், அவளுடைய சாபம் நீங்கி மறுபடியும் அவள் யக்ஷினியாக மாறினான். சரி, யக்ஷினியாக மாறின உடனே இங்கேருந்து அவள் தாட்டகியை வதம் பண்ணியாச்சு. தாட்டகியை வதம் பண்ண உடனே 6 நாட்கள் யக்ஞம் நடக்கிறது. 6 நாட்கள் யக்ஞம் நடந்த உடனே மேலே போகிறான். 6 நாட்கள் யக்ஞம் நடக்கிறது யாகத்தை காப்பாற்றுறதுக்காக சங்கல்பம் பண்ணிக்கிறான் லக்ஷ்மணனும் ராமனும். ராமலக்ஷ்மணன் சங்கல்பம் பண்ணிக்கிறான் எப்படின்னா, இந்த மேல் இமைகள் கீழே வந்து இடிக்கும் இல்லையா, கண்ணை மூடுறதுன்னா என்ன, கீழ் இமை எங்கேயும் போகாது, கீழ் இமை அசையவே அசைய போகிறதில்ல, மேல் இமை மட்டும்தான் அசையும் இல்லையா. அந்த மாதிரி மேல் இமையை போல இருக்காளாம், கீழ் இமை இவா யாகம் பண்ணிட்டு இருக்கான், மேல் இமை போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் 6 நாட்கள் தூங்காம இவாள் வந்து ராத்திரி யாகத்தை இவாள் காப்பாத்துறான். அப்போ சுபாகு மாரீச்சன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இவாள் தாடகையுடைய அவ யாகத்தை கெடுக்கிறதுக்கு வரா. அதில் இந்த சுபாகுன்றவனை ஓட ஓட அடிச்சு கொண்டுட்டா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த மாரீச்சன்றவனை விட்டு வச்சுட்டா, ஏன்னா பின்னாடி ஓணும் இல்லையோ, அதனால மாரீச்சன்றவனை விட்டு வச்சான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், சுபாகு அடித்தவாளால் மாரீச்சனை அடிக்க முடியாதா என்ன, மாரீச்சனை துரத்தி விட்டான். ஏன் அப்படின்னா அவன் அடிபட்டு ஓடி போயிட்டான், லங்கைக்கு ஓடி போயிட்டான் அவன். ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ராமபானத்துக்கு அவன் எதிராகத்தான் போவான், ஆனால் எப்படி போ எப்போ போவான், இது காலம் இல்லை. அவன் அவனுக்கு வே அவனோட கேரக்டருக்கு வேற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அவனுக்கு, அவன் இந்த ஸ்க்ரீனில் உள்ளே வர வேண்டியவன் இல்லை, அவன் இதோட முடிவு போகிறதில்ல, இன்னொரு காட்சியில் அவன் வரப்போகிறான், அதனால் அவனை விட்டு வச்சார். அதனால் அவன் ஓடி போயிட்டான். அவன் ஓடி போட்ட உடனே யாகத்தில் யாக சம்ரக்ஷணம் இவன் பண்ணிட்டான். யாகத்தை காப்பாத்தின உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தாசிரமம் இதம் சத்தியம் கிருத்தம் வீர மகாயசாம், மகாயசனே மகாகணம் பொருந்திய எல்லா புகழுக்கும் உரியவனே, உலகத்துல புகழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது உனக்கு தான் முதல்ல பொருந்தும். இது வந்து சித்தாசிரமம்னு பேரு. இன்னைக்கு இருக்கு இந்த சித்தாசிரமம்ன்றது இங்க வாராணசி பக்கத்துல இருக்கு. இன்னைக்கும் இருக்கு சித்தாசிரமம்னே இருக்கு. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமும் இருக்குது இன்றைக்கும். ராமன் காட்டிய வழின்னு வேலுக்குடி சுவாமி கூட போயிட்டு வந்தார். சவுத் சைடில் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து கிஷ்கிந்தா காண்டத்துலேருந்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தா அவெல்லாம் இல்லையா. அது இன்றைக்கும் ராமாயணத்தில் சொன்ன இடம் எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்குது. அப்படி சித்தாசிரமம் இது. இந்த ஆசிரமத்தில் யாகம் பண்ணணும்னு எங்களுடைய ஒரு சங்கல்பம். எப்பேற்பட்ட சங்கல்பத்தை நீ பூர்த்தி பண்ணி கொடுத்த, உனக்கு யசஸ் மேலே மேலே வளர்ந்துட்டே தான் போகும். இதோட நின்று அது உனக்கு, நான் உன்னை என் யாகத்தை நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, யாகம் முடிஞ்சு போச்சு என்னை கொண்டு போய் அயோத்தியில் விட போறேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, இல்லை உனக்கு மேலே மேலே யசஸ்ஸை நான் கொடுக்க போறேன். இப்பயே நீ அயோத்திக்கு போகணுமா, இல்லை மேலே மேலே நீ வரணுமா. சகிராமம் பிரசஸ்தெய்வம் தாப்யாம் சந்தியாம் உபாகமது, அவ ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கேட்குறாரு, இதுக்கு மேலே எங்கேயாவது போகலாமா இல்லை இதோட நிறுத்திக்கலாமா, அயோத்திக்கு போறீங்களா. ஏன் அப்படின்னா மித்திரையிலேருந்து மகரிஷிக்கு ஆஹ்வானம் வந்திருக்கு. மித்திரையில் ஒரு சுயம்பரம் நடக்க போகிறதாகவும் அந்த சுயம்பரத்துக்கு மகரிஷியை கூட்டுதான் கூப்பிட்டுருக்காவார் ஜனக மகாராஜருடைய சபையிலேருந்து. அதனால் ஆஹ்வானம் வந்திருக்கு, என்னோட வரீங்களான்னு கேட்குறாங்க. யதா ஆஜ்ஞான ராமன், எங்கள் அப்பா என்ன சொல்லி அமைச்சார், பித்ருவச்சன தேசாத் பித்ருவச்சன கௌரிஷ கௌரவாத் வச்சனம் கௌஷிக சேதி, அப்பா சொன்னதாக எடுத்துக்கோ, வச்சனம் கௌஷிகன் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்பா சொன்னதாக எடுத்துக்கோ. அதனால் மித்திலைக்கு நான் நீங்கள் என்ன எங்கே கூப்பிடுறீங்களோ அங்கே நான் வரேன்னு சொன்னேன். இங்கேருந்து எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு இங்கேருந்து மித்திலைக்கு மூணு பேரும் கிளம்பி போகிறோம். நாளைக்கு சீதா கல்யாணம், நாளைக்கு சீதா கல்யாணம் மித்திலைக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து சீதா கல்யாணத்தோடு நாளைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். இதோடு இன்னி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி 6:30 மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம்.